எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் டாக்டர் ஜெயபாஸ்கரன். இங்க மண்டியல் ஆராய்ச்சியாளராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பிரின்சிபல் சயின்டிஸ்ட். நான் ஒரு 20 வருஷமா இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வாழையை பொறுத்தளவுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாங்க. ஸோ என்னோட மெயின் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா மண்ணை பத்தி நம்ம முதல்ல பேசணும். ஸோ வாழை வந்து அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான மண் சூட்டபிளா இருக்கும் முதல்ல பார்க்கணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்லைட் வந்து உங்களுக்கு ஒன்னா சொல்றது வசதியா இருக்கும். ஸோ முதல்ல வந்து ரொம்ப களிமண்ணாக இருக்கக்கூடாது வாழையை பொறுத்தளவுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மணல் சாரியாக மண்ணாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டு கலப்பாக இருக்கணும். ஆக்சுவலாக இந்த என்ன சொல்றது இந்த வண்டல் மண் சொல்லுவாங்க இல்லையா, லோமி டைப் சாயில், இருமண் பாகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 50% காற்றோட்டம் இருக்கணும், 50% ஈரப்பதம் பிடிச்சி வைக்க மாதிரியோ ஒரு சாயலாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மண்ணை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ மண்ணில் தான் உற்பத்தி ஆகுது எந்த ஒரு பொருளும் பார்த்தீங்கன்னா, மண்ணில் தான் உற்பத்தி ஆகுது, மண்ணில் தான் அழியுது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து மண்ணில் என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு முதல்ல டெஸ்ட் பண்ணிக்கணும். எத்தனை பேர் நம்ம மண் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம டாக்டர் சொன்னோம்னா பார்த்தீங்கன்னா முதல்ல பிளட் டெஸ்ட் பண்ணுறோம், நம்ம ஒரு வியாபாரமோ இல்லை ஒரு கல்யாண காட்சியோ பண்ணுறோம்னா முதல்ல இதெல்லாம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஜாதகத்தை பார்க்குறோம், அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுறோம். பட் எந்த விதத்தில் நம்ம வந்து மண் டெஸ்ட் பண்ணிட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை, அதுதான் ஏன்னு கேட்கலாம். நன்றி சார். ஸ்லைட் அடுத்த ஸ்லைடு போகும். ஹலோ, இது பாத்தீங்கன்னா மண் அப்படின்னா சாயில் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எஸ்ஓஐஎல் சோல் ஆஃப் இன்ஃபினைட் லைஃப் ஒரு அப்ரிவேட் எடுத்தோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல எண்ணற்ற உயிரினங்கள் வந்து இதுல வந்து உற்பத்தி ஆகுது. இதுலயே வந்து நம்ம உற்பத்தி பண்ற பயிருக்கு சப்போர்ட் பண்ணது கடைசியில் அழிஞ்சு திருப்பி இதுல மண்ணில் போகுது. பட் நம்ம வந்து மண்ணை வந்து பராமரிக்கிறது இல்லை. முதல்ல வந்து நம்ம விவசாயிட்ட போய் என்னென்ன இடுபொருள் நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விதைய சொல்லுவாங்க, தண்ணியை சொல்லுவாங்க, லேபரை சொல்லுவாங்க, கடைசியில் பார்த்தா மண்ணை விட்டுருவாங்க. மண்ணு தான் ரொம்ப முக்கியமான இடுபொருள் விவசாயத்துல. ஸோ அதனால வந்து சாயலுங்கிறது ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். அடுத்த ஸ்லைடு போங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழை சாப்பிட்டு ஏற்ற மண் அப்படி பாத்தீங்கன்னா நிறைய மண் வகைகள் இருக்கு. கரிசல் மண் இருக்கு, செம்மண் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா மணல் சாரியான மண், இதெல்லாம் நீங்க வரிசையா பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து சுப்பான் மண் சொல்லுவாங்க, செம்புறை மண். இப்போ நிறைய இடத்துல நம்ம பேசுறப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு மண் கூட தெரியாது சொல்லுவாங்க இல்லையா. அவங்க இந்த மாதிரி நம்ம கேட்டோம்னா இந்த மாதிரியான மண் எல்லாம் இருக்குன்னு நம்ம கரெக்டா சொல்லணும். ஸோ ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஸ்லைடு போகலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைடு பாத்தீங்கன்னா மண்ணு டெஸ்ட் பண்றதுதான் நமக்கு வந்து அதுல உள்ள குறைபாடுகள் தெரியும். ஸோ அதுல வந்து பல வகைகள் இருக்கும். காரம் மண் இருக்கும், அதுல வந்து உப்புத்தன்மை உள்ளது, அப்புறம் காரத்தன்மை உள்ளது, கார நிலையில உள்ள பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் மண், அப்புறம் வந்து வெறும் கலர் மண், இந்த மாதிரி நிறைய பிரிச்சுட்டு போகலாம். நீங்க இந்த மாதிரி படத்துல பாக்குற மாதிரி கலர் மண்ணோட தன்மையா நீங்க பாக்கலாம். இப்படி திட்டி திட்டியா வந்திருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல வெண்மையா படர்ந்துருக்கும். இன்னொரு பாத்தீங்கன்னா அந்த கரிசல்ல கருப்பு பகுதி பாத்தீங்கன்னா அப்படியே அங்கங்க குழப்பா அப்படியே படர்ந்துருக்கும். இதை நம்ம ஆர்டினரி டெஸ்ட் பண்றது என்ன பண்ணணும்னா, நம்ம ஆர்டினரி பிஹெச் ஸ்ட்ரிப் பேப்பர் இருக்குங்களா, இது நார்மலாக கிடைக்கும். அது மண்ணில் தண்ணியில் ஊற போட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரிப்ல ஊற வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிஹெச் தெரிஞ்சு. ஸோ நார்மலாக வந்து 7.5 8.5 வரைக்கும் இருக்கும் நம்ம வாடகை சாகுபடி. ஸோ அந்த மாதிரி நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே கூட டெஸ்ட் பண்ணிக்கலாங்க, பெரிய லேபரேட்டரி போய் பண்ணணும் அவசியம் இல்லை. அடுத்த ரொம்ப சிம்பிளான டெஸ்ட் தான் சொல்கிறேன். அடுத்த ஸ்லைடு போட்டு நெக்ஸ்ட் ஸ்லைடு இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வாழை சாப்பிட பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மண் மாதிரி எடுக்கிற மெத்தட்ல உங்களுக்கு தெரியும், இந்த வி ஷேப்ல கட் பண்றது எல்லாமே தெரியும். அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் எடுத்துட்டு ஒரு கண்ணாடி பாட்டில வந்து உங்க தண்ணியை ஃபுல்லா நிரப்பி வச்சுக்கிட்டு அந்த ஒரு பிடி மண்ணை வந்து அதுல அள்ளி போடணும். போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த இடது பக்கம் உள்ள மாதிரி நல்லா செட்டில் டவுன் ஆயிருந்து கிளியர் சொல்யூஷனா இருந்தது அப்படின்னா அது வந்து வாழைக்கு ஏற்ற மண். இது வந்து கலர் தன்மை எதுவுமே இல்லை. பட் அப்படி இல்லாம ரைட் சைடுல இருக்கிற மாதிரி எப்பவுமே அந்த கலங்கலா இருந்துச்சு, ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நீங்க வச்சு பார்த்து கலங்கலா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மண் வந்து வாழை சாப்பிட்டு ஏற்ற மண் அல்ல. இது மாதிரி தெரிஞ்சுக்கலாம். சிம்பிள் மெத்தட், நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம செஞ்சு பார்த்துக்கலாம். அடுத்த மெத்தட் போங்க. அடுத்த ஸ்லைடு ப்ளீஸ். அதே மாதிரி ஒரு நம்ம சாப்பாடு தட்டுல கூட கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம மண் கட்டி வந்து அப்படி போட்டோம்னா அது அப்படியே உடஞ்சு போய் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகாம அப்படியே இன்டாக்டா இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல மண். நல்லா உடஞ்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி கலங்களா போய் அப்படியே தேங்கி நிற்குது அப்படின்னா அது வந்து கலர் மண். ஸோ இந்த மாதிரி மண் இருந்தது நம்ம வாழை சாப்பிட எடுத்துக்கூடாது. இடது பக்கம் இருக்கும்போது நல்லா இன்டாக்டா அந்த கல் அப்படியே இருந்தது அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சிம்பிள் மெத்தட். இந்த மாதிரி பண்ணாதான என்ன மாதிரியான மண்ணில் வந்து வாழை நல்லா வரங்கிறத காட்டுல எந்த மாதிரியான மண்ணில் வந்து வாழை வராதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் நல்ல அருமையான விஷயம். ஏன்னா ரொம்ப கம்மியான காரணங்களும் அதில் சொல்ல முடியும், அதை வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்த மெத்தட், அடுத்த ஸ்லைட் போடுறோம். இந்த மாதிரி மண்ணில் தப்பி தவிர இந்த மாதிரி கலர் மண்ணில் நம்ம வந்து வாழை சாப்பிடி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம படத்துல பாக்குற மாதிரி சந்தோஷம். ஃபர்ஸ்ட் அடி இலையில வந்து முதல்ல இலையோட ஓரத்துல வந்து மஞ்சளா போகும். அதுக்கப்புறம் அடுத்த கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அப்படியே ப்ரௌனா கரையிட்டு வரும். இலை ஃபுல்லா அப்படியே அடியிலேருந்து அப்படியே கரையி
மரம் ஃபுல்லாவே ஃபுல்லாப்பட்டு இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். இப்போ நீங்க படத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உள்ள படத்துல நீங்க பாத்தீங்கன்னா மண் வந்து வெடிப்பு தன்மையோட இருக்கும், சிசிட்டிவா இருக்கும், பாத்து இதுல வந்து கலத்தன்மை இருக்கு. சோ இதுல வந்து வாழை சார்ந்து பண்ணலாம், பட் இந்த மாதிரி பிரச்சனை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது நம்ம மெயினா பார்க்கணும். அடுத்த ஸ்லைடு ப்ளீஸ். சோ இது வந்து ரொம்ப அமிலத்தன்மை அதிகமுள்ள மண்ல வந்து இந்த மாதிரி இலையில ஓரத்துல வந்து துருப்பிடிச்ச மாதிரி இருக்கும். அது இலையோட அந்த கார்னர் பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது. இப்ப காரணம் வந்து அமிலத்தன்மை அதிகமாக உள்ள கண்டிஷன்ல வந்து ஹெவி மெட்டல்ஸ் அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லப்படக்கூடிய இரும்பு சத்து, தாமிரம், மாங்கனீஸ், போரான் எல்லாமே அதிகமான அளவுல கிடைச்சு இது மாதிரி விஷத்தன்மையா மாறி அந்த அடியலைகள் கருகிறது உண்டு. ஸோ இதே நம்ம பார்க்கணும். ஸோ போத்தையும் நம்ம வந்து பார்க்கணும், அமிலத்தன்மையும் வரக்கூடாது காரத்தன்மையும் அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நியூட்ரல் ஆஸ்பெக்ட்ல இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து கரெக்டாக எடுக்கணும், அதே நேரத்தில் வந்து வாழை நல்ல மகசூல் கொடுக்கும். அடுத்த ஸ்லைடு போகணும் பேசி. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து விவசாயிகளுக்கு நிறைய குழப்பம் வர்றது எங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான உரம் போடுறது, என்ன போடுறது, எப்போ போடுறது, எப்படி போடுறது, ஸோ இந்த விஷயங்கள் வந்து நம்ம ஃபார்மர்ஸ் நிறைய இடத்துல தெரியறது இல்லை. ஸோ நம்ம உரங்களில் போய் என்னென்ன உரங்கள் வாழைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய உரங்கள் குழப்பம் இருக்க மாதிரி சொல்லுவோம். பொட்டாஷ் போடலாம், யூரியா போடலாம், அமோனியம் சல்ஃபேட் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் உரங்கள் இருக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அவர் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நேரடி உரங்கள் சொல்றாங்க இல்லைங்களா, வாழை வந்து நீண்ட காலப்பயிர், இதுல வந்து கலப்பு உரங்கள் போடுறது காட்டணும், நேரடி உரங்கள் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லைட் போங்க. இப்ப டிக் பண்ணிருப்பாருங்க, இதுல யூரியா, சூப்பர் பாஸ்பேட், அப்புறம் பொட்டாஷ் இந்த மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி எப்படி நம்ம அப்ளை பண்றது நம்ம பாத்தீங்கன்னா அஞ்சாவது மாசம், அது மூணாம் மாசம், அஞ்சாம் மாசம், ஏழாம் மாசம், மூணு தவணைகளை வாழையா பிரிச்சு போகணும். ஏன்னா வாழை வந்து நீண்ட கால பயிர். இப்போ ஃபர்ஸ்ட் உரம் அதாவது மூணாம் மாசம் போறோம்னா ஒரு அடி தள்ளி நல்ல கிண்ணம் பறிக்கிறது உரம் போட்டு, அதே மாதிரி அஞ்சாம் மாசம் ஒன்றரை அடி தள்ளி கிண்ணம் பறிக்கும், ஏழாம் மாசம் போடக்கூடிய உரம் அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு அடி தள்ளி கிண்ணம் பறிக்கும். காரணம் வந்து இந்த வேரோட நுனி வந்து அந்த அளவுக்கு பறிவு, நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வேரோட நுனில போய் உழுற மாதிரி கொடுத்தாதான் கரெக்டா அப்சர்வ் பண்ணி. ஸோ அதனால வந்து நம்ம எப்படி போடணுங்கிறத நம்ம கரெக்டா பார்க்கணும். நம்ம உரம் அப்ளை பண்ற மெத்தட் இதுதான் கரெக்டான மெத்தட். ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஃபார்மர்ஸ் வந்து போட்டு வரும் பாத்தீங்கன்னா எல்லாமே உரத்தை போட்டு விட்டுருவாங்க, மரத்து பக்கத்திலே போட்டு விட்டுருப்பாங்க, அது வந்து அந்த அளவுக்கு பயிர் எடுத்துக்காது. இதுதான் மெயின், இதை நம்ம கரெக்டா ஞாபகம் இந்த படத்தை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த ஸ்லைட் போகணும் ப்ளீஸ். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பாஷணங்கள்லாம் நடக்கும். ஆக்சுவலா எத்தனை வருஷமா இங்க குப்பை கொட்டி இருக்கீங்க அப்படின்னா 20 வருஷம் நான் குப்பை வேலை பார்க்கறதுன்னு அதான் சொல்லுவாங்க. பட் இதே ஒரு விவசாயி பேசினா எப்படி ஒரு படத்துல எடுப்போம், விவசாயிங்க பேசுறது நல்லா இருக்குமா இல்லையா, 20 வருஷமா இந்த இடத்துல வந்து நான் குப்பை போட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி யாரும் சொல்லிட்டு இருக்காங்களா? நம்ம தேவையில்லாத இடத்துல குப்பை போறது பத்தி பேசியிருக்கோம், தேவை உள்ள இடத்துல வந்து குப்பை போறது பேசுறது இல்லை. ஏன்னா மண்ல வந்து உயிர் தன்மை இருக்கணும், நம்ம எந்த அளவுக்கு நம்ம குப்பை போடுறோமோ அந்த அளவுக்கு மண்ல உயிர் தன்மை இருக்கும். நிறைய அபிஷனோட வருவாங்க உங்க டூர் பேஸ்ட் உப்புக்கு கேட்பாங்க, அப்பதான் திங்க் பண்ணுவோம். நான் கேட்கிறேன் இன்னைக்கு நம்ம மண்ல வந்து உயிர் இருக்கா தெரியாது. இதை வந்து வளர்க்கணும் நல்லா உயிர் அப்படின்னா நம்ம நிறைய குப்பை போடணும். நெக்ஸ்ட் ஸ்லைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். இது மாதிரி நம்ம வந்து கம்போஸ்ட் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி போடலாம். ஏன்னா இப்ப நம்ம வாழை பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டு நம்ம தார ஹார்வெஸ்ட் பண்ணி வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அதுல கிடைக்கக்கூடிய தண்டு, சருகு, கிழங்கு எல்லாமே அதுலதான் இருக்கும். ஸோ அதுல வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அதே நம்ம திருப்பி வந்து வெர்மி கம்போஸ்ட் அதாவது மண்புழு உரமா கன்வெர்ட் பண்ணி திருப்பி அங்கேயே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா மண்ல வந்து உயிர்த்தன்மை அப்புறம் அந்த அங்ககத்தன்மை எல்லாம் அதிகப்படுத்தும். அதே நேரத்துல வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த தார் வெட்டி எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து எடுத்துட்டு போதோ அதை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணா போதும். ஸோ நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ண கத்துக்கணும். நம்ம தேவையில்லாம கெமிக்கல் பெட்டத்துல வந்து நம்ம மண்ணில் அள்ளி கொடுத்தோம் அப்படி போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம மண்ணோட இயற்கை தன்மை வந்து கெட்டு போயிடும், அதுக்கான பலன் வந்து சரியா கிடைக்காது. நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் இந்த வெர்மி கம்போஸ்ட் அதாவது நம்ம இலைத்தலைகள், தண்டு, கிழங்கு அதுல நம்ம ப்ரிப்பேர் பண்றப்ப என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இதுல கிடைக்கும் பர்சன்டேஜ் எல்லாம் பேரூட்டச்சத்துக்கள் முன்னூட்டச்சத்துக்கள் பிரிச்சு கொடுத்துருக்கோம். இது நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. அடுத்தது குப்பை இல்லாத வெள்ள அமை தப்பை, குப்பை இடாத வாழ்க்கைக்கு குட்பை, இது வந்து தலைமுறை. சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு ஊட்டச்சத்து வந்து ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு அதாவது தார் வெட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு ஊட்டச்சத்து வந்து மண்ணில வந்து கிடைக்கும், நம்ம எவ்வளவு நம்ம சேவ் பண்ணலாம், எவ்வளவு வந்து இயற்கை இல்லாம சேர்த்து உரத்தை மட்டும் போட்டா போதும் சொல்லிட்டு கணக்கிறது அந்த அட்டவணை. இது வந்து உங்களோட ஒருங்கிணைப்பாளர்கிட்ட கேட்டு கூட நம்ம அந்த ஸ்லைடுகள் எல்லாமே நீங்க 4 பாயிண்ட் ஃபுல்லாக நீங்க கேட்டு வாங்கிக்கிங்க, ரொம்ப அருமையான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பஞ்ச் டயலாக் வேணும் இல்லைங்களா, குப்பை இல்லாத வெள்ளாமை தப்பை, குப்பை இடாத வாழைக்கு குட் பை,
இதை நம்ம வந்து நம்ம கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். அப்பதான் மண்ணில் உயிரோட்டத்தோட ஒரு இயற்கை முறையில வந்து வாழை சாகுபடி பண்ண முடியும். அடுத்தது ஸோ இதுல பாத்தீங்கன்னா மண்ணில் பாத்தீங்கன்னா வெவ்வேறு வகையான மண்ணை நம்ம பார்த்தோம். இருமண் பாகு அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இடது பக்கம் ஓரத்தில் உள்ள மாதிரி பாத்தீங்கன்னா தண்ணி விட்டனா உள்ள சல்லுன்னு உள்ள ஈஞ்சு போகும். தண்ணியோட மட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 அடி 3 அடி வரைக்கும் கீழே இறங்கி போகும். அப்ப என்ன அந்த வேர் வந்து நல்லா பரவி போகும். ஸோ அங்க வந்து கிடங்கு வெட்ட தேவையில்லை. இதே வந்து சென்டர் படத்துல பாத்தீங்கன்னா நல்ல களிமண் அங்க வந்து தண்ணி விட்டானா ஈஞ்சு போகாது, தண்ணி உள்ள இறங்காது. அப்ப தண்ணி மேலாக தங்கி இருக்கிறதுனால வேரோட்டம் உள்ள பரவ சான்ஸ் இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கடைசி படத்துல பாத்தீங்கன்னா அந்த கிடங்கு ரெண்டு வாழை வாழை இப்ப ரெண்டு பக்கம் நம்ம கிடங்கு வெட்டிட்டோம் அப்படின்னா தண்ணியோட லெவல் கீழே இறங்கும். அப்ப அதுக்கு வந்து அந்த மேட்டில் உள்ள தண்ணி கொஞ்சம் கீழே இறங்கி வரும், வேர் பரவுறதுக்கு சரியாகும். ஸோ களிமண் பூமியில பாத்தீங்கன்னா கிடங்கு வெட்டி ஆகணும். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். பட் இதே தோட்டக்கால் மெத்தட் அப்படி தோட்டக்கால் மெத்தட்ல ஏதாவது கார்டன் லேண்ட் கல்டிவேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிடங்கு வெட்ட தேவையில்லை. காரணம் வந்து இடது பக்கம் காமிச்ச மாதிரி தண்ணி செல்லுது, கீழே இறங்கி போகுது, வேர்லோட்டம் பரவுது. ஸோ மண்ணோட தன்மையை பொறுத்து நம்ம என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது நம்ம கண்டிப்பா பண்ணி ஆகணும். அப்பதான் உங்களுக்கு வந்து வாழை சாகுபடிங்கிறது சாத்தியப்படும். இல்லைன்னா செலவு தான் கூட்டிட்டு போகும், இல்லைன்னா வருமானம் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும். அடுத்தது இப்போ தண்ணி விட்டு உரத்தை போட்டு தண்ணி எப்படி போட்டுருது, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மரத்து பக்கத்தில் உரத்தை போட்டுருவாங்க, தண்ணி அது மேலே எடுத்து ஊற்றுவாங்க, இறச்சி ஊற்றுவாங்க, அப்போ நாலா பக்கம் செதறி ஓடும். பட் இங்கே நம்ம என்ன சொல்றோம்னா அந்த மரத்தோட கீழே வந்து உரத்தை போடுங்க, அதை சுற்றி உள்ள கடங்களை தண்ணி விடுங்க, தண்ணி வந்து மரத்தை நோக்கி ஊறி வரணும், நம்ம கொடுத்த உரம் வந்து திருப்பி மரத்தை நோக்கியே போகணும். இதை நம்ம சொல்லணும். நிறைய இடத்துல நம்ம என்ன போட்டுறோம், உரத்தை போட்டுறோம், அது மேலே தண்ணியை விட்டுட்டு அது நல்லா செதறி ஓடுது, வேஸ்டா போயிட்டு இருக்கு, அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். இதுதான் இந்த படம் வந்து காணும். அடுத்ததுங்க பிளீஸ், அடுத்தது ஸோ இது வந்து நார்மல் பாசனத்துக்கும் சொட்டு நீர் பாசனத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ ஆக்சுவலாக ஒரு மரம் வந்து 2 மீட்டருக்கு 2 மீட்டர் கேப் வச்சு நம்ம வந்து கொடுக்குறோம். இடது பக்கம் உள்ள படத்தில் வந்து நார்மல் பாசனம். இப்போ நம்ம தண்ணி பாய்ச்சி வரும், ஒரு நாளைக்கு 20 லிட்டர் தண்ணி கொடுக்குறோம் ஒரு மரத்துக்கு. பட் தண்ணி வந்து ஃபுல்லாக பரப்பளவு ஃபுல்லாக பரவிட்டு கிடைக்கிறது வந்து தண்ணி வந்து அப்படியே சொல்லிட்டு கீழே வந்து கிராவிடேஷன் வார்த்தை சொல்லுவோம், அது மாதிரி கீழே இறங்கி போகுது. பட் சொட்டு நீர் பாசனத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொடுக்குறாங்க, பயிர் எடுக்கிறதுக்கும் அடுத்து கொடுக்குறதும் கரெக்டாக இருக்கும். அவ்வளோ தண்ணீர் பரவல் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு கோலம் மாதிரி இருக்கும், கொஞ்சமானது தண்ணி வந்து வேஸ்ட்டாக போகும். அப்போ தண்ணி மட்டும் போகிறது இல்லைங்க, தண்ணியோட கலந்த உரமும் வேஸ்ட்டாக போகுது ஃபர்ஸ்ட் படத்தில். பட் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணியும் உரமும் அந்த வேரோட்டம் உள்ள பகுதியே நிற்கிது, அது எடுக்கிறதுக்கும் அடுத்து கொடுக்குறதும் கரெக்டாக இருக்கும், அது அதிகமாக விட போகிறதில்ல. ஸோ சொட்டு நீர் பாசனம் நம்ம வந்து வாழையில் அதிகமாக நல்லா பயன்படுத்தணும். அப்போ தான் அந்த நீர் பயன்பாடு திறன் உர பயன்பாடு திறன் வந்து அதிகப்படுத்த முடியும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த ஸ்லைடு. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைடு, அடுத்தது இது வந்து நார்மல் தான், எப்போ சொட்டு நீர் பாசனத்தோட வடிவமைப்பு அதெல்லாம் எப்படி இருக்கும், சிஸ்டம் எப்படி இருக்கும் சொல்றதுக்காக. அடுத்த ஸ்லைட் போகணும் ப்ளீஸ். ஸோ இதில் வந்து சொட்டு நீர் பாசனத்தில் வந்து உரம் எந்த மாதிரி லெவலில் எப்படி எந்த லெவலில் 3ஆம் மாதம் எவ்வளோ சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி இதில் கொடுத்துருக்கோம். இந்த அட்டானை வந்து லாஸ்ட் டைம் டாக்டர் குமார் பசன் பண்ணுறதோட பசன் பண்ணார். ஸோ இந்த சொட்டு நீர் பாசனத்தில் வந்து தண்ணி கொடுக்கும்போது வேஸ்டேஜ் இருக்காது. அதாவது நம்ம வந்து நார்மலாக உரத்தை போட்டுட்டு தண்ணி விட்டிங்கன்னா வேஸ்ட் அடிச்சு போகும். பட் அந்த தண்ணியோடையே கலந்து உரம் கொடுக்குறப்ப கரெக்டாக அந்த வேரோட்டம் உள்ள பகுதியிலே கரெக்டாக பரவிட்டு இருக்கும், கரெக்டாக அப்சர்வ் பண்ணும். ஸோ அது வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அடுத்த சொல்லியிருக்கோம் ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன், லேண்ட் சூட்டபிலிட்டி கிளாசிபிகேஷன் வந்து சொல்லுவாங்க. வாழையை பொறுத்தளவுக்கு இந்த 5 காலமாக கொடுத்து பார்த்துருக்கீங்களா, அதில் மாடரேட்ங்கிற காலம் சென்ட்ரல் காலத்தில் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் அதாவது டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும், ஏர் டெம்பரேச்சர் ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்கணும், அதே மாதிரி வந்து அதில் வந்து அதை விரிஞ்சு சுருங்கக்கூடிய தன்மை உள்ள களி அதாவது பென்டோனைட் கிளேயர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கிளேயெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது இப்போ தண்ணி விட்டோன்னா அப்படியே பல்ஜ் ஆகும், தண்ணி ட்ரை ஆகினா வெடிக்கும், அந்த மாதிரி மண்ணெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ எது சூட்டபிளான மண்ணு, எது வந்து சூட்டபிளான கிளைமேட்டிக் கண்டிஷன், எது வந்து லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கிளாசிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஸ்லைடு கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்லைடு நீங்கள் கூட கேட்டு வாங்கிக்கலாம், இது ரொம்ப அருமையான இன்ஃபர்மேஷன் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஸ்லைடு போங்க ப்ளீஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயிரில் வந்து 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதில் பேரூட்டச்சத்துக்கள் பயிருக்கு அதிகமான அளவில் தேவைப்படுற ஊட்டச்சத்துக்கள் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து, இது பேரூட்டச்சத்துக்கள் முதல்நிலை பேரூட்டச்சத்துக்கள். இரண்டாம் நிலை பேரூட்டச்சத்து பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர், இதுவும் பேரூட்டச்சத்துக்கள் பட் இரண்டாம் நிலை. பட் மைக்ரோ நியூட்ரியன்ட்ங்கிறது பயிருக்கு கம்மியான அளவில் தேவைப்படுற ஊட்டச்சத்துக்கள். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வாழையில் ஒரு ஹெக்டரில் தேவைப்படுற ஊட்டச்சத்துக்களின் அளவுலாம் கொடுத்துருக்கோம். என்பிகே எவ்வளவு, கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் எவ்வளோ தேவைப்படுது, அயன் காப்பர் மேக்னஸ் ஜிங்க் போரான் எவ்வளோ தேவைப்படுது, இன்னொரு காலத்தில் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்லைடுக்குள்ளே உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம், இது ரொம்ப அருமையான இன்ஃபர்மேஷன். அடுத்தது
அடுத்த ஸ்லைட் போங்க ப்ளீஸ். ஸோ இப்போ ஊட்டச்சத்து பற்றாக்குறை எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது? ஸோ தலைச்சத்துன்னு கேள்விப்பட்டிருக்கணும், அதாவது நைட்ரஜன் சொல்றாங்க இல்லையா அது. ஸோ தலைச்சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா பயிர்ல வந்து பச்சையும் குறைஞ்சு போயிடும், இலை வந்து வெளுத்து போகும். அதே மாதிரி இந்த தண்டு பகுதி இலை காம்புன்னு சொல்றாங்களே அந்த பிடிஓன்னு சொல்றாங்க அந்த பகுதி பாத்தீங்கன்னா செவ்வாழை மாதிரி செவப்பு ஒரு இளஞ்சிவப்பு நிறத்துல காமிக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து தலைச்சத்து பற்றாக்குறை. ஏன்னா தலைச்சத்துங்கிறது வந்து தலையை உற்பத்தி பண்றதுக்கு தேவைப்படுற ஊட்டச்சத்து தான் அது தலைச்சத்து சொல்றோம். ஸோ இந்த மாதிரி டெபிஷியன்சி இருந்துச்சுன்னா வெளுத்து போன மாதிரி இருக்கும். ஏன்னா குளோரோஃபில் பச்சையம் வந்து உற்பத்தி பண்றது தலைச்சத்து ரொம்ப முக்கியம். இந்த குளோரோஃபில் இல்லாத காரணத்துலலாம் இந்த மாதிரி வெளுத்து போக ஆரம்பிச்சோம். அடுத்த ஸ்லைட் போங்க ப்ளீஸ். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா விசிறி வாழ மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கு தலைச்சத்து பற்றாக்குறையில். இந்த இலை காம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர்ல ஒரு மாதிரி இளஞ்சிவப்பு கலர்ல தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்க பார்த்தாலும் இது வந்து பார்க்கறது செவ்வாழை மாதிரியே தெரியும், பட் இது வந்து பூவன் வாழை. பூவன்ல இந்த மாதிரி ஒரு சிவப்பத்து கலர் தெரியுது அப்படின்னா இது காரணம் வந்து தலைச்சத்து பற்றாக்குறை. அப்ப அது தகவல் என்னென்ன உரங்கள் போறோம்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு பார்ப்போம். இப்ப நம்ம வந்து ஒரு குழந்தை அழுகுது அப்படின்னா அதுக்கு உணவு தேவைன்னு தெரிஞ்சுக்கலாம், பட் பயிர் வந்து அழுகாது, சிம்டம்ஸ் தான் காணும், நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்ன உரங்கள் போறோம் நான் லேட்டர் ஸ்டைல அந்த ஸ்லைட்ல வருது அப்படி நான் சொல்லலாம். அடுத்த ஸ்லைட் போங்க. ஸோ இது வந்து பொட்டாஸ் பற்றாக்குறை. தலைச்சத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மணிச்சத்து. மணிச்சத்து அந்த அளவுக்கு பயிருக்கு வந்து வாழையை பொறுத்த அளவுக்கு கொஞ்சமாக தான் ஊட்டச்சத்து தேவைப்படுது மணிச்சத்து. பட் அது வந்து அந்த அளவுக்கு சிம்டம்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுல அந்த அளவுக்கு நம்ம கவனிக்க தேவையில்லை. பட் இந்த பொட்டாஸ் சாம்பல் சத்துன்னு சொல்றீங்களா, மூணாவது சத்து, அதாவது பயிரூட்ட சத்துக்கள்ல தலைமணி சாம்பல், இந்த சாம்பல் சத்து பத்தி தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்டம்ஸ் வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா இலையோட அந்த மரத்தோட அடி இலையில முதல்ல ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி மஞ்சளா போகும். அந்த சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் ஒரு மாதிரி ஆரஞ்சு மஞ்சள் கலர் தெரியுதுங்களா, அந்த மாதிரி கலர்ல தெரியும். கீழே உள்ள இறங்கி போய் பாத்தீங்கன்னா கீழே நெருப்பு பிடிச்சி இருக்கிற மாதிரி தகவல் தெரியும். மேல நல்லா பச்சையா இருக்கும், கீழே அடி மட்டத்துல பாத்தீங்கன்னா அப்படியே மஞ்சளா தெரியும். அது மாதிரி இந்த இலையோட காஞ்சி போன இலையோட நுனி பாத்தீங்கன்னா கிளிமூக்கு மாதிரி வளர்ந்துருக்கும். இந்த மூணு அந்த இலைய வளைஞ்சோட இலையோட நுனி பாத்தீங்கன்னா அடிமரத்தை நோக்கி இருக்கும், ஒரு மாதிரி கிளிமூக்கு மாதிரி வளர்ந்துருக்கும். இந்த மாதிரி சிம்டம் நீங்க பாத்தீங்கன்னா பொட்டாஸ் பற்றாக்குறை. மெயினா பொட்டாஸ் வந்து எப்ப தேவைப்படுதுன்னா ஒரு இலை உற்பத்தி ஆகி மூணு அல்லது 3.5 மாசம் உயிரோட இருக்கும். ஸோ அந்த லாங்கிவிட்டி இலையோட வாழ்நாள் அதிகப்படுத்துறதோ இல்ல வந்து அதோட கணக்கு கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு வந்து பொட்டாஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த திடப்பொருள் உற்பத்தி ட்ரை மேட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உற்பத்தி ஆகிறது பொட்டாஸ் ரொம்ப முக்கியம், அது இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு போங்க, நம்ம ஃபீல்ட் லெவல சிம்டம்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு ப்ளீஸ். ஸோ இந்த மாதிரி தெரியும், இது பொட்டாஸ் பற்றாக்குறை. இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா அடிபலா பழுத்திருக்கு, இது வந்து ரொம்ப சிவியரான டிசீஸ் நினைச்சிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி இந்த சிம்டம் எப்போ தெரியும் அப்படின்னா தாய் மரத்துல வந்து தார் போட்டு தார் ஊறிட்டு இருக்கிற டைம்ல தான் அந்த சிம்டம் அதிகமாக தெரியும். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அடி மரத்துல ஸ்டோர் ஆகிருக்கிற பொட்டாஸ் வந்து தார் ஊறுற ஸ்டேஜில் அது டெவலப் ஆகிறதுக்கு அப்படியே மூவ் ஆகும். அது மொபைல் எலிமெண்ட், அதாவது பயிருக்குள்ள வந்து ஈஸியாக மூவ் ஆகிற எலிமெண்ட் வந்து பொட்டாஸ். அப்போ அடியில வந்து தார் ஊற பகுதி மூவ் ஆகிறனால கீழே வந்து டெஃபிஷியன்சி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் தெரிஞ்சதுன்னா தார் ஊறும், பட் தாரோட குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. சிம்டம்ஸ் தெரியாத அளவுக்கு நம்ம பொட்டாஸ் கொடுத்து தாரையும் கரெக்டாக ஊற வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தார் குவாலிட்டி ஆகும். ஸோ அதில் தான் நம்ம வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது வந்து இந்த மாதிரி நீங்க பொட்டாஸ் பற்றாக்குறையோட ஒரு தார் உற்பத்தி ஆகிட்டு அதை நீங்க தார் வைக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா அன்இவன் ரைப்பிங் நம்ம சொல்லுவாங்க, ஒரு சீப்பு பழுத்திருக்கும் இன்னொரு சீப்பு பழுத்திருக்காது. ஸோ இந்த மாதிரி படத்துல உள்ள அந்த தாரை கூட நீங்க மார்க்கெட்ல போய் விற்க போனீங்கன்னா டெஃபரெண்டா ரேட் வந்து குறையும். காரணம் வந்து ஒரு சீப்பு பழுத்துச்சு இன்னொரு சீப்பு பழுக்கல, ஸோ சீரற்று பழுத்தல்னு சொல்ல ஒரு கண்டிஷன் வந்துடும். ஸோ இந்த மாதிரினா ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், உங்களோட எஃபர்ட் வந்து வீணா போயிடும். அடுத்தது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டாஸ் நிறைய போட்டால் மகசூல் கூட வருது வாழையில் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் அள்ளி போடுறாங்க. தேவைக்கு அதிகமாக அள்ளி போட்டோம் அப்படின்னா பொட்டாஸோட தன்மை எப்படிப்பட்டதுன்னா இது அதிகமாக போகிறனால இது மற்ற ஊட்டச்சத்துக்கள் அதாவது கால்சியம் மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்களோட பயிர் எடுக்கக்கூடிய தன்மை வந்து குறைச்சோம், சப்போர்ட் பண்ணாமல் இது வந்து சப்ரஸ் பண்ணிடும். பொட்டாஸ் அதிகமாக போட்டாங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் அப்டேக் வந்து குறைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா கால்சியம் டெஃபிஷியன்சி வந்து இன்ட்ரியூஸ் ஆகும். ஸோ பொட்டாஸ் அதிகமாக இருக்கிற காரணத்தினால கால்சியம் எடுக்க விட்டதுன்னா குறைஞ்சிடும், மண்ணில் வந்து கால்சியம் இருந்தாலும் பயிரால் எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கும்போது மேலே உள்ள குருத்தில பார்த்தீங்கன்னா நடு நரம்பு மட்டும்தான் இருக்கும், இலை தாள்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கரடு முரடா அப்படியே வந்து ரம்பு பறக்கிற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அந்த சிம்டம்ஸ் நீங்கள் போட்டோகிராஃப் பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. தெரியும் நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே உள்ள குருத்தையில பார்த்தீங்கன்னா நடு நரம்பு இருக்கு, பட் இலைத்தாள் வந்து அப்படியே கண்ணாப்பிட்டான பிழிஞ்சு போன மாதிரி தெரியுது. பட் இது பிழிஞ்சு போகல, பட் அது சரியா உற்பத்தி ஆகலாம். ஸோ மெயினாக பார்க்க வேண்டியது மேலே உள்ள குருத்தையில அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை நடத்தக்கூடிய ரொம்ப முக்கியமான இலை தான்.
அது ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட மகசூல் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா ரிலீஸ் ஆகும். சோ கால்சியம் பற்றாக்குறை வந்துச்சு அப்படின்னா மேல குருத்தையில அஃபெக்ட் ஆகும், பட் உங்களோட மகசூல் வந்து 30 to 40% வந்து குறைய சான்ஸ் இருக்கு. இது அடுத்த இலைகள் வர்றது வந்து கரெக்டா வந்துடும், பட் இந்த ஸ்டேஜ்ல வந்து இதோட எஃபிஷியன்சி குறைஞ்சிடும். சோ அடுத்த ஸ்லைட் போகுது. கொஞ்சம் வேகமா கொஞ்சம் பண்ணுங்க சார். இதுவும் கால்சியம் டெஃபிஷியன்சி தான், சாட்டை மாதிரி வளர்ந்து நிறைஞ்சு வருது, இதுவும் ஒரு கால்சியம் டெஃபிஷியன்சி. அடுத்த பேஜ் அடுத்த ஸ்லைட் போகுது. இதுவும் கால்சியம் டெபிசியன்சி. அடுத்து அடுத்தது இது மெக்னீசியம் டெபிசியன்சி. இது வந்து இதுவும் பாத்தீங்கன்னா பொட்டாசியம் அதிகமா போறதுனால வரக்கூடிய ஒரு குறைபாடு. ஸோ இதுல வந்து நடு நரம்பு பகுதியில நல்ல பத்தியத்தோட இருக்கும், இலைய ஓரம் வந்து நல்ல பத்தியமா இருக்கும், பட் நடு பகுதி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வெளுத்த போனமா இருக்கும். அடுத்த ஸ்லைட் போங்க. கீழே லெவல் டெபிசியன்சி பாக்கு. அடுத்த ஸ்லைட் போங்க. ஸோ இது தெரியும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல நடு நரம்பு பகுதி கருப்பா பச்சையா இருக்கு, இலையோட ஓரம் நல்ல பச்சையா இருக்கு, பட் நடுப்பகுதி வந்து வெளுத்து போனமா இருக்கு. இந்த இலை வந்து பாத்தீங்கன்னா அடிமட்ட இலையில இருக்காது, மேல்மட்ட இலையில இந்த சிம்டம்ஸ் தெரியாது, நடுத்தர பகுதியில உள்ள இலையில அது சிம்டம்ஸ் நிறைய தெரியா இருக்கும். இது மெக்னீசியம் பற்றாக்குறை. அடுத்தது அடுத்த சொல்லி எடுக்க முடியும். இது வந்து ப்ளூ பனானா. இதுவும் பாத்தீங்கன்னா மெக்னீசியம் பற்றாக்குறையினால வரக்கூடியது. இந்த இலை காம்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும், பர்டிகுலர் நேந்திரன் வெரைட்டில நிறைய இந்த மாதிரி சிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி மரத்துல நேந்திரன் காய நீங்க சிப்ஸ் போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது, ரொம்ப அந்த கிறிஸ்பினஸ் எல்லாம் இருக்காது, ரொம்ப மரம் எல்லாருமே இதுவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி டெபிஷியன்சியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, மெக்னீசியம் டெபிஷியன்சி. அடுத்த ஸ்டேட் இது சல்பர் பற்றாக்குறை, கந்தக சத்து பற்றாக்குறை. இது வந்து மேல குருத்தி எல்லாம் ஓபன் ஆன உடனே நீங்க பாத்தீங்கன்னா இன்னர் சைடு இந்த இலை சுருள்ல பாத்தீங்கன்னா ஆரோ மார்க் போட்டு பாருங்க, அதுல பாத்தீங்கன்னா அந்த ஓரத்துல அப்படியே மஞ்சளா இருக்கும், அதுல அப்படியே கிராஜுவலா ஃபேட் ஆன மாதிரி ஒரு கலர் வந்துருக்கும். ஸோ இது சல்பர் பற்றாக்குறை. இதை நீங்க அவாய்ட் பண்றதுக்கு வந்து பெட்டோனைட் சல்பர் இல்ல சல்பர் மேக்ஸிமம் எல்லாம் நீங்க போடலாம். அடுத்த ஸ்லைட் போங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறைன்னு வர்றப்ப இது வந்து நம்ம இந்த ஸ்லைடை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். இரும்பு சத்து பற்றாக்குறை. இரும்பு சத்து பற்றாக்குறை குளோரோஃபில், அதாவது உங்களுக்கு வந்து இந்த பச்சையம் சொல்றாங்க இல்லைங்களா, அத உற்பத்தி திறன் வந்து குறைஞ்சிட்டு இலை வெளுத்து போன மாதிரி இருக்கும், பேப்பர் ஒயிட்டா இருக்கும் மேல உள்ள குறுத்தல. சோ கொஞ்சம் காத்தடிச்சா கூட அப்படியே கிழிஞ்சு போயிடும், அந்த மாதிரி ரொம்ப தின்னாதான் ஃபார்ம் ஆகும். சோ உங்களோட குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. சோ என்ன இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபீல்ட் லெவல் டெபிசியன்சி. அடுத்தது அடுத்த ஸ்லைட் போங்க பார்ப்போம். ஸோ இதுதான் ஃபீல்டு லெவல் டெபிஷியன்சி. வில மேல உள்ள எழுத்த எல்லாம் வந்து அப்படியே வெளுத்து போன மாதிரி இருக்கும். இதுல ஃபீல்டு சாயில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கால்சியம் அதிகமா இருக்கும், ஏன்னா கால்சியம் மண்ணில் வந்து அதிகமா போயிருச்சுன்னா மண்ணோட பிஎச் அதிகமா போயிடும். எங்கெல்லாம் பிஎச் அதிகமா இருக்கும், 8.5க்கு மேல 8-9க்குலாம் போயிருச்சு அப்படின்னா மண்ணில் நுண்ணூட்ட சத்துக்கள் இருந்தாலும் பயிர் கிடைக்காத நம்மள போயிடும். நெக்ஸ்ட் ஃபேஸ் அடுத்த ஸ்லைட் போயிருங்க. ஸோ இதுவும் இரும்பு சத்து பற்றாக்குறையோட சிம்டம்ஸ். அடுத்தது அடுத்த ஸ்லைட் போயிருங்க. ஸோ இது வந்து காப்பர் டெபிசியன் சிம்டம். இது பாத்தீங்கன்னா இலை வந்து விரைப்பு தன்மை இல்லாம தொய்வலா இருக்கும். இந்த மரத்தை பாத்தீங்கன்னா தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு விரிச்சு வச்ச குடை மாதிரியா இருக்கும், இலை வந்து கொக்கி போட்ட மாதிரி வளர்ந்துருக்கும், அது சுருள் விரியறதுக்கு முன்னாடியே அது வந்து கொக்கி போட்ட மாதிரி வளர்ந்துரும், அது சரியா ஓப்பன் ஆகாது, அது ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே உள்ள இருந்து இன்னொரு இலை எடுத்து குறிப்பிட்டு வெளியே வரும். அப்ப என்னன்னா இலை வந்து கண்ணாப்பின்னு கிழிஞ்சு ஓப்பன் ஆகும். இதுவும் பாத்தீங்கன்னா மேல உள்ள குருத்தையில தான் அஃபெக்ட் ஆகுது. எல்லாமே மைக்ரோவேட் டெபிசியன் சிம்டம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மேல குருத்தையில தான் அஃபெக்ட் ஆகுது. அப்ப டெஃபினட்டா அந்த போட்டோசிந்தசிஸ் ஒளி சேர்க்கை வந்து அஃபெக்ட் பண்ணும். சோ 30 to 40% ஈல்டு குறையதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, மகசூல் குறையும். பட் நம்ம நுண்ணூட்டத்தை தானே அப்படி சொல்லி நம்ம வந்து போடாம விட்டுட்டோம் அப்படின்னா இதுதான் இந்த மாதிரி விளைவுகள் வரும். பட் இது கண்ணுக்கு தெரியாத பாதிப்பு நிறைய ஏற்படுத்தும், மகசூல் இழப்பு ஏற்படும், பட் நம்ம பெருசா கண்டுக்கிறது இல்லை. நம்ம வந்து அதை எப்படி அவாய்ட் பண்ண நம்ம பார்க்கலாம். அடுத்த சைடு இது பாத்தீங்கன்னா ஜிங்க் டெபிசியன்சி. இது வந்து துத்தநாக சத்து பற்றாக்குறை. இது இலையோட குருத்தில எல்லாம் பின்பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த கத்திரிப்பு கலர்ல அப்படியே பட்டப்பட்டியா தெரியும், ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல தெரியும். இது வந்து அடுத்த இதெல்லாம் கொஞ்ச நாள் இந்த சிம்டம் மறந்துடும், அடுத்த உற்பத்தி ஆற இலையில இந்த சிம்டம் தெரியும். இதனாலயே பாத்தீங்கன்னா இதுவும் குருத்தில இருந்து அஃபெக்ட் ஆகுது, இதுல வந்து உங்களுக்கு போட்டோசிந்தேசிஸ் அஃபெக்ட் ஆகும். ஒரு 20 to 25% வந்து மகசூல் குறையும் கண்டிப்பா. அடுத்த ஸ்லைட் போங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிவியரான முத்தன ஸ்டேஜ்ல வந்து துத்தநாக சத்து பற்றாக்குறை எப்படி இருக்கும், அந்த தலை வர சீப்பு மாதிரி எப்படி தெரியும் பாக்குறப்ப. அடுத்தது அடுத்த ஸ்லைட் பாருங்க. ஸோ இது ரொம்ப சிவியரான கண்டிஷன்ல துத்தநாக சத்து பற்றாக்குறைகள் வரக்கூடிய ஒரு சிம்டம். அடுத்த ஸ்லைட்.
ஸோ இது வந்து போரான் சத்து பற்றாக்குறை. இது வந்து நடுநரம்புக்கு பேரலா சின்ன சின்ன கோடு கோடா தெரியும். இது வந்து லேடரிங் சிம்டம்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து குருத்து விரியறதுக்கு முன்னாடியே அப்படி கொக்கி போட்ட மாதிரி வளர்ந்து அதுல ஓபன் ஆறப்ப என்ன வந்து தெரியுமா, உங்களுக்கு வந்து கோடு கோடா அந்த ஏணியோட படிகள் எப்படி தெரியும், அது மாதிரி கோடு கோடா அதுல விழுந்து இலை வந்து அப்படியே மொரமரம்னு இருக்கும். அப்படி கசக்கினீங்கன்னா ஒரு பேப்பர் கசங்கன்னா எப்படி சவுண்ட் வரும், அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வரும். மேல குருத்துல தான் அஃபெக்ட் ஆகும். இப்போ போரான் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த நேந்திரன்ல பர்டிகுலரா இந்த சிப்ஸ் வாழை சொன்னாங்கன்னா இந்த ஏத்தன் கை, அப்போ அதுல வந்து சிப்ஸ் குவாலிட்டி அந்த அளவுக்கு வராது, இருக்காது. ஹலோ சார், நீங்க முடியுங்க சார். ஓகே, அடுத்த ஸ்லைடு போயிருங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு. இது வந்து ஒரு கலப்படமா உள்ள ஒரு ஒரு போரான் டெபிசியன்சியும் கால்சியம் டெபிசியன்சி ரெண்டுமே சேர்ந்து வந்து எப்படி இருக்கும் இங்கே குறித்து, இது வந்து பாத்தீங்கன்னா முடிக்கொத்து நோய் அப்படின்னு சொல்லி தவறா புரிஞ்சுக்குவாங்க. நிறைய ஃபார்மர்ஸ் வந்து இந்த வைரல் டிசீஸுக்கும் ஊட்டச்சத்து பற்றாக்குறைக்கும் வந்து நிறைய வித்தியாசம் தெரியறதுல அவங்க ஏதோ ஒன்று போய் சொல்ல உரக்கடையில இருந்து அவங்க ஏதோ ஒரு உரத்தை கொடுத்து தேவையில்லாம ஒரு விளைவு ஏற்படுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடிக்கொத்து நோய் மாதிரி தெரியும், பட் இதுல வந்து கால்சியம் பற்றாக்குறையும் போரான் பற்றாக்குறையும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிம்டம் வந்து நம்ம கரெக்டா நம்ம பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கான ரிசல்ட் முடிவு எடுத்தனா கரெக்டா இருக்கும். அடுத்த ஸ்லைட் போகும். அடுத்த சொல்லி இது வந்து மேங்கனீஸ் டாக்ஸிசிட்டி. இது வந்து நிறைய அதிகமா ஆயிடுச்சு, உங்களுக்கு மண்ணில் வந்து மேங்கனீஸ் அதிகமா போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இலை வந்து உங்களுக்கு இன்டாக்டா இல்லாம அந்த இலை வந்து அப்படியே உறிஞ்சிக்கிட்டு கீழே விழுந்துடும். அப்படியே ஸ்டெம் வந்து இன்டாக்டா இருக்காது. அடுத்த ஸ்லைட் போயிருச்சு. அடுத்த ஸ்லைட். ஹலோ, நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிருங்க. ஹலோ, ஹலோ சார், நீங்கள் கொஞ்சம் கன்க்ளூட் பண்ணால் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அப்புறம் க்வெஸ்சன் ஆன்சருக்கு நிறைய டைம் கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் சப்போஸ் முடிச்சிடலாம். அடுத்த ஸ்லைடை மூவ் பண்ண மாட்டேங்க. அதான் தேர் மே பி சம் டெக்னிக்கல் எரர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை பற்றி பேசலாங்க. இது மாதிரி உரத்தை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், மண்ணில் வந்து இவ்வளவு என்டிகே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சாய் ஹெல்த் கார்டெலாம் கொடுக்குறோம், மண்வள அட்டையெல்லாம் கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து நம்ம எவ்வளோ ஊட்டச்சத்து ஆல்ரெடி மண்ணில் இருக்குது, இன்னும் எவ்வளோ ஊட்டச்சத்து அப்ளை பண்ணணுங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் இந்த ஃபார்மெல்லாம் டெவலப் பண்ணி அது வந்து கம்ப்யூட்டர் பேக்கேஜை கன்ஸ் பண்ணி ரெடி ரெக்கனராகவும் கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து எங்களோட ஆப்பில் கூட நாங்கள் நிறைய கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபார்மர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்லைடு கூட நீங்கள் வந்து நம்ம ஃபார்மர்ஸ் அந்த கோஆர்டினேட்டர் வாங்கிட்டு நிறைய தெரிஞ்சுக்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே அதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் கூட அந்த நம்பரில் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ என்னோட எப்பவுமே அந்த வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வியூஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபீல்ட் லெவலில் வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்பி விட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான சஜஷன் எப்படி கொண்டு வரது அந்த வழிமுறைகளை நம்ம வந்து. சார் எக்ஸ்கூஸ் மீ, சார் எக்ஸ்கூஸ் மீ, உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கூட அப்படியே சொல்லிடலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கூட அப்படியே சொல்லிடலாம், எல்லாம் எழுதிக்கலாம். என்னோட நம்பர் வந்து 93443 வழிமுறைகளும்
இல்ல நீங்க கன்க்ளூட் பண்ணுங்க சார் போதும் அப்புறம் தங்கவேல் சார் பேசிட்டு பிறகு மேபி டவுட்க்கு வரப்ப பண்ணிக்கலாம் ஓகே சார் நான் நம்பர் சொல்லிட்டேன்ல இந்த நம்பர்ல நீங்க ஏதாவது கால் பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க பார்த்துக்கலாம் क्वेश्चन அடுத்து பார்த்துக்கலாம் இந்த பரானசிட்டி இந்த வியூ தெரியுது உங்களுக்கு அடுத்த ஸ்லைடு போங்க அப்படியே கண்டினியூ அப்படியே வேகமா போயிரலாம் ஒரு ரேபிட் சோ இத நான் சொன்ன ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இது ரெடி ரெக்கனர் டாட்டம் இருக்கு எவ்வளவு பெட்டிட் போணும் இந்த டாப்ல எடுத்து அப்படினா அப்படியே வேகமா போயிரணும் நெக்ஸ்ட் ஸ்லைடு சோ இத உரத்தோட அளவு இது வந்து கொஞ்சம் அந்த ஸ்கிரீன் கேப்சருக்கு போடுங்க ஆத்துல போட்டா அளந்து போடணும் உரத்த சேத்துல போட்டாலும் சிந்திச்சு போடணும் இதெல்லாம் ஒரு 10 டயலாக் அடுத்து போங்க அடுத்து அடுத்து போயிரணும் இது வந்து நார்மல் நடவுமுறை அடநடவுமுறை எப்படி பண்றது இதெல்லாம் நாங்க சொல்லிருக்கோம் இடுபொருள் செலவை வந்து ஒன் தேர்ட் குறைச்சிக்கலாம் உங்களோட முகத்துல இருந்து 25% கூடுதல் ஆக்கிக்கலாம் நான் விவரமா நீங்க வந்து போன்ல கூட நீங்க கேட்டுக்கலாம் அடுத்தது கேட்போம் அடுத்தது பிளீஸ் நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க இது வந்து ஜோடி வரிசை முறை எப்படி பண்றது அடுத்தது இது வந்து எப்படி சப்போர்ட் பண்றது மரத்தோட பஞ்சு சப்போர்ட் பண்றது இந்த முட்டு கொடுக்கு எதிர் முட்டு பிடரி முட்டுன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து இந்த கயிறு வச்சு கட்டி இந்த சப்போர்ட் பண்றது இதெல்லாம் முட்டு கொடுத்துருங்க அடுத்தது அடுத்த அது உங்களுக்கு விற்கிறது வந்து முதிர்ச்சி அடைகிறது நல்ல குவாலிட்டியா இருக்கும் பாத்திரம் ஃபீலிங்கா இருக்கும் நல்ல ரேட் கிடைக்கும் ஸோ அந்த அந்த குவாலிட்டியை கவர் போடுறது அதெல்லாம் டீட்டெயில் நம்ம பின்னாடி பேசிக்கலாம் அடுத்தது அடுத்தது போங்க அடுத்ததுல இது சண்டைக்கு போற முன்னாடி வாழ விரல் இருக்கும் இது மாதிரி போடுறது இதோட நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நீங்க போனாலும் கால் பண்ணி கேட்கலாம் ஸோ வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்க உழவர் திருப்புகளே ரொம்ப சந்தோஷம் வாழையில வந்து வாடல் நோய் இந்த வாடல் நோய் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியும் இதனுடைய அறிகுறிகள் எல்லாத்துக்கும் தெரியும் இது வந்து புலர் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்துச்சுன்னா நம்ம கோவிட் மாதிரி இப்போ இருக்க கொரோனா மாதிரி கொரோனால கூட தப்பிச்சுக்கலாம் ஏன்னா 80-90% வந்துட்டு தப்பிச்சு ஒரு ஒன் டு 10% தானே டெத்து ஆனால் இதில் வந்துட்டு கம்ப்ளீட் டெத் இருக்கும் 100% டெத் இருக்கும் அப்போது எவ்வளோ ஃபார்மர்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது வந்துட்டு நான் சொல்லி தெரியறதில்ல பட் அனுபவத்தில் அனுபவித்தவங்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள் தெரியும் ஸோ அதனால் அந்த வாடல் நோயினுடைய அறிகுறிகள் ஏன்னா டயக்னோஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறது வந்து 50% க்யூர்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்துட்டு இதை கரெக்டாக கண்டுபிடிச்சோம்னா தீர்வுகள் வந்துட்டு ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் அதுக்காக தான் நான் அந்த அறிகுறிகளை காமிக்கிறேன் நான் முதல்ல வாடல் நோயில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலைகள் வந்துட்டு மஞ்சள் நிறமாக இருக்கும் இது டாக்டர் ஜெயபாஸ்கரன் சொல்லியிருப்பார் பொட்டாஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டாஸில் வந்துட்டு இது மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இதில் வந்து ஸ்லோவாக மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும் கீழே அடிவிலையிலேருந்து ஆரம்பிக்கும் மஞ்சள் மேலே வந்து பரவி அப்புறம் வந்து அந்த இலை வந்து ஒடிஞ்சு தொங்கும் ஆனால் வந்து பொட்டாஸில் வந்துட்டு அப்படி ஒடிஞ்சு தொங்காது அது வந்து அப்படியே தான் நிற்கும் அதுக்கு டிஃப்ரென்ஸு பார்த்துக்கிடுங்க அதே மாதிரி கிளிமுக்குன்னு நீங்கள் சொன்னார் அவர் அந்த கிளிமுக்கு இதில் இருக்காது ஸோ அது ஒடிஞ்சு தொங்கும் அதில் வந்து அப்புறம் வந்து பஞ்சே வராது இது அஃபெக்டட் ஸ்டார்டிங்லேயே அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா பஞ்சு வராது அது வந்து இது நீங்கள் முன்னாடி உள்ள ஸ்லைடை காட்டினா நல்லாயிருக்கும் ஆ இது வந்து ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் சிம்டம் வெளிப்புறத்தில் எப்படி பார்க்கறதுன்னு நான் சொன்னேன் நான் இப்போ இன்னொன்று ஒரு அறிகுறிகள் முக்கியமான அறிகுறி வந்து தண்டில் வந்து நீல வாக்கில் வெடிப்பு ஏற்படும் இது வந்து ரெண்டாவது அறிகுறி அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட் மூணாவது அறிகுறி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்டை வந்துட்டு வெட்டி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ப்ரௌன் கலரில் வந்துட்டு அந்த அந்த தண்ணியை கடத்தக்கூடிய அந்த வெசல்ஸில் வந்துட்டு ப்ரௌன் கலரில் மாறிடும் அதே மாதிரி கிழங்கை வந்துட்டு நம்ம குறுக்கால வெட்டி பார்த்தோம் அப்படின்னாலும் அது மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அது மாதிரி தெரியும் கிழங்குல அதே மாதிரி இது பாருங்கள் ஒரு அந்த பக்கத்தில் ஒரு கண்ணு வெடி கண்ணுக்கு புறப்படுது பாருங்கள் தாய்க்கண்ணிலேருந்து புறப்படுவாங்க அதில் வந்து அந்த வெள்ளையை எடுத்து பார்த்தோம்னா அந்த இதுலேருந்து போயிருக்கிறது தெரியும் உங்களுக்கு
அது மாதிரி அந்த ப்ரௌன் கலர் தெரிஞ்சு பாருங்க. அப்போ தாய்மரத்துல இருந்து பக்க கண்ணுக்கும் பரவக்கூடிய அந்த போட்டோவை நான் காட்டுறேன் நானு, அதை நான் பின்னாடி சொல்றேன் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அறிகுறிகள், முக்கியமான அறிகுறிகள். உள்ள வெட்டி பாக்குறப்ப இது மாதிரி இருந்ததுன்னா இது வந்து வாடல் நோய். தண்ணி அதிகமாக விட்டாலும் தேங்குறப்பவும் இது மாதிரி வரும், ஆனால் இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல வராது, உள்ள வெட்டி பார்த்தோம்னா வராது. ஆனால் வெள்ளி தோட்டத்தில் அந்த இலைகளை பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் மாறும். ஸோ அதனால வந்து வேறுபடுத்தி நம்ம வேறுபடுத்த தெரிஞ்சுக்கணும், பொட்டாஸ்னா என்ன, தண்ணி விட்டோம்னா என்ன, இது மாதிரி வாடல் நோய் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து அடுத்தது கொஞ்சம் குயிக்காக மூவ் பண்ணுங்க சார். அடுத்த ஸ்லைடு அடுத்த ஸ்லைடு இதெல்லாம் பார்த்துக்கிடுங்க. எப்படி இருக்குது இதனுடைய சிம்டம் எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்த்துங்க. இது எப்படி பரவுது, இது மண்ணில் இருக்குதுங்க. ஒன்ஸ் வந்துச்சுன்னா போகவே போகாதுங்க, ஏன்னா அது அந்த அளவுக்கு நம்மள மேலே வந்து ஒரு பெரிய பற்று இருக்குது அந்த பிசேரியம் காரணிக்கு, பூஞ்சனத்துக்கு. அதனால் அது ஒரு தடவை வந்துச்சுன்னா போகிறது ரொம்ப 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 கஷ்டம். இது வந்து எப்படி மண்ணில் வாழ்றது வந்துட்டு மண்ணிலேயே வாழுது, ஆனால் எப்படி பரவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணில் மண் மூலமாக பரவுது. மண் எதிரெல்லாம் வரும், இந்த டிராக்டர் தாங்க முதல் எதிரி. டிராக்டர் நம்ம வந்துட்டு காமனாக வந்துட்டு ஒரு டிராக்டர் எல்லாரும் உழுதும் அப்படின்னா அந்த மண் வந்து டயரில் ஒட்டியிருக்க மண் வந்து எல்லா இடத்துக்கும் போகிறப்ப இது பரவுது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு டிராக்டர் வந்துட்டு டிராக்டர் நம்ம யூஸ் பண்ணுறப்போ அந்த டயர்லாம் டயரு கலப்பை எல்லாத்தையும் கழுவி யூஸ் பண்ணணும். ஒரு நிலத்துலேருந்து இந்த நிலத்துக்கு போகிறப்ப அதை கழுவி யூஸ் பண்ணணும். அது வந்து மிக மிக முக்கியம். இதெல்லாம் வந்துட்டு சும்மா ஒரு ரூபா அதிகமாக செலவழிக்காத ஒரு முறைகள்லாம் நான் சொல்லித்தர்றேன். அப்போ இது ஒன்று. ரெண்டாவது வந்து தண்ணி மூலமாக பரவுது. ஒரு தோட்டத்துலேருந்து இன்னொரு தோட்டத்துக்கு வந்து தண்ணியை விடக்கூடாது. ட்ரிப் இரிகேஷன் வந்து ரொம்ப நல்லது. இது மாதிரி மொத்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக அந்த நோய் நோய் வந்து பரவும். அடுத்து அடுத்தது அடுத்த ஸ்லைடு இது மாதிரி வந்து இந்த நோய் பாதித்த மரத்தை பிடுங்கி இதில் இதில் போடக்கூடாது, வாய்க்காலில் போடக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டு இந்த அந்த நோய் பாதித்த கன்றுகளை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப இந்த நோய் பார்த்த கன்றுகள் மூலமாகவும் இது பரவுதுன்றனால இதை யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல தரமான திசு வளர்ப்பு கன்றுகளை பயன்படுத்தணும். அடுத்து அடுத்ததா அடுத்த 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 நெக்ஸ்ட் இது மாதிரி வந்துட்டு போடக்கூடாது. நம்ம வந்து தோட்டத்தை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண பின்னாடி பஞ்சை வந்துட்டு வெட்டின பின்னாடி அதை வந்து அதிகமாக இந்த வாடல் நோய் வந்தது அப்படின்னா அந்த தண்டுகளை வந்துட்டு அங்கேயே போடக்கூடாது, தோட்டத்திலேயே போடக்கூடாது. அதை எடுத்துடணும், எடுத்து இல்லைன்னா தீ வச்சு அழிச்சிடணும். எடுக்கிறத விட தீ வச்சு அழிச்சிடணும். அழிச்சிட்டா அந்த இனாக்குளம்ன்ற அந்த பூஞ்சானங்கள் வந்துட்டு அதிகமாக இருக்காது அந்த நிலத்தில். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அடுத்தடவை போடுறப்போ நிறைய அஃபெக்ட் ஆகும். அதனால வந்துட்டு இது கிளீனாக இருக்கணும், நோய் வந்த நிலத்தில் சொல்கிறேன். ஓகே நெக்ஸ்ட்டு இது மாதிரி இருக்கக்கூடாது. இது மாதிரி இருந்ததுன்னா அதிகமாக நோய் பரவும். நெக்ஸ்ட் அடுத்தடுத்து மூவ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த தண்டு தலைப்பான்னு சொல்லிட்டு வண்டுகள் இருக்கு, தண்டு அதே மாதிரி நெமட்டோட்ஸ் நூற்புழுக்கள் இது மாதிரி அதிகமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து இந்த வாடல் நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஒன்றும் அதிகமாக ஒன்றும் செலவழிக்க வேண்டியது இருக்குங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் அதாவது ஃபோன் மூலமாக வந்து இப்போ என்ன நடைமுறையில் இருக்குது அப்படின்னா திருச்சிக்காரங்களுக்கு வந்து அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்றாங்க, இக்கரைக்கு அக்கரை பச்சை, சாரி இக்கரைக்கு அக்கரை பச்சை அப்படின்ற ஒரு பழமொழிய பிடிச்சுக்கிட்டாங்க ஃபார்மர். என்ன பிடிச்சிட்டாங்க, எங்க இங்க பக்கத்துல உள்ள நிலத்துல இருந்து யாரும் எடுக்கிறது இல்லை கண்ணை, வள்ளியூர்ல இருந்து எடுக்கிறாங்க. வள்ளியூர்காரங்க வந்து திருச்சியில இருந்து எடுக்கிறாங்க, திருச்சிக்காரவங்க கோயம்புத்தூர்ல இருந்து எடுக்கிறாங்க, கோயம்புத்தூர்காரங்க. ஏன்னா இதுல பாரு ஒரு சகோதரத்துவம், எவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது பாருங்க. இப்படி பண்ணக்கூடாது, நோயில வந்துட்டு இது மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம இப்போ கொரோனாலையும் அப்படி தான் பண்ணுறோம். இப்போ தான் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் அழகாக கட்டி பிடிச்சிட்டு அப்படியே நடந்துக்கிட்டு வாக்கிங் போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப இதாக போகிறாங்க, வந்தால் தான் தெரியும் அவங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம நோய்களை வந்துட்டு இந்த கன்றுகளை வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கக்கூடாது. அடுத்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்தோ அல்லது வந்து நெடுந்தூரத்துலேருந்தோ வாங்கி வாங்கக்கூடாது. ஏன்னா அது தெரியாது, அவங்களுக்கும் வந்திருக்கும் அது. அதனால வந்துட்டு நமக்கு பக்கத்தில் என்ன கண் இருக்குது, நல்ல கண்ணாக இருக்குதா, அதில் நோய் வந்திருக்கா நோய் வரலையா அப்படின்னு பார்த்து, நோய் வராத தோட்டத்திலேருந்து இந்த வாடல் நோய் வராத ஒன்றே ஒன்று மட்டும் ரெண்டே ரெண்டு தெரிஞ்சுக்கோங்க. நோய் வராத தோட்டத்திலேருந்து நான் கன்றுகளை எடுப்பேன் அப்படின்றது மட்டும் உறுதிமொழி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வாடல் நோய் வந்துட்டு வரவே வராதுங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு
தொடர்ந்து போர் அடிக்கணும், மண்ணுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்கணும் நிலத்துக்கு. என்னையா இது எந்தப்ப பார்த்தாலும் இதே வாழையே போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு போர் அடிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்காது. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும், ஒரு நெல்லுக்கு போயிடணும். நெல்லுக்கு ஏன்னா கன்னியாகுமரியில இருக்கிறவங்க நெல்லுக்கு நெல் நடுவே நடுறீங்க, தண்ணி நிறைய கிடைக்குது உங்களுக்கு கொடுத்து வச்சவங்க. அதனால வந்துட்டு அங்க வந்து வாழை போட்ட பின்னாடி ஒன்று ரெண்டு வாழை போட்ட பின்னாடி அடுத்து வந்துட்டு நெல்லுக்கு போயிடணும். நெல்லுக்கு போயிட்டு இதே மாதிரி வந்துட்டு நோய் பாதிக்காத நிலத்துல இருந்து கண்ணை எடுத்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு கேரண்டிங்க இந்த வாழை நோயே வராது. அது மாதிரி வந்து இது ரெண்டு மட்டும் பழகுங்க, வேற ஒண்ணுமே வேண்டியதில்லை. ஏன்னா கதலில வெள்ளத்துள்வன்ல இது மாதிரி இதுல வந்துட்டு உங்களுக்கு நிறைய இந்த வாழை நோய் வர்றது. ஆனா செவ்வாழையோ அல்லது நேந்திரன்லயோ அல்லது பூவன்லயோ வராது இந்த இது வராது. முந்தன்ல வந்துட்டு சக்கையில வந்துட்டு நிறைய இந்த வாழை நோய் வரும். ஆக வந்துட்டு இது மாதிரி மட்டியில வராது. ஸோ இது மாதிரி அதிகமா நோய்கள் வந்ததுன்னா இது மாதிரி நோய் வராத ரகமா தேர்ந்தெடுத்து போடுங்க. இது நான் சொன்ன இந்த கல்ச்சுரல் ப்ராக்டிஸ்ன்னு சொன்னேன்ல, இது வந்து நெல் நடுறது அதே மாதிரி வந்துட்டு தொடர்ந்து போடாம நெல்லுக்கு போயிட்டு அப்புறம் வந்துட்டு இதுக்கு வாழையை நடுறது அது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தி சக்கர்ஸ் நோய் இல்லாத தாய் மரத்துல இருந்து கண்ணை எடுத்து நட பழகிக்கோங்க. அடுத்து நிறைய குப்பைகள் போடுங்க, வெர்மி கம்போஸ்ட், மண்புழு வரும், மண்புழு வரும் நல்ல. இன்னும் ஸ்லைடு வரமாட்டேங்குது, ஸ்லைடு வரல. ஸோ அது மாதிரி வந்துட்டு இயற்கை சார்ந்த நிறைய உரங்களை வந்து போடுங்க, ஆர்கானிக் உரங்களை போடுங்க. அதே மாதிரி நுண்ணுயிர்கள் அதே மாதிரி அது அந்த பாஸ்பேட் சாலிடின் பாக்டீரியா பாஸ்பேட்டை வந்துட்டு நிற கரைச்சி கொடுக்கக்கூடியது அது மாதிரி போட்டிங்கன்னா வேர் வந்துட்டு நல்ல திடமா இருக்கும். அதனால கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். விகரஸ்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா பலம் அதிகமாக இருந்துச்சுன்னா நோய் தாக்காது, நம்ம கோவிட் மாதிரி தான். இம்யூனிட்டி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா மனசும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உடம்பும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கோவிட் வராது. அதே மாதிரி தான் வாழைக்கும். அடுத்து ஸ்லைடே வரலைங்க. ராமஜெயம் கேக்குதா பேசுறது? கேக்குதுங்க சார். நீங்க இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க மத்த நோயை பத்தி சொல்லுங்க போதும். பிசியரி நிறைய சொல்லிட்டீங்க, என்ன நிறைய சொல்லுங்க. அடுத்து கொஞ்சம் அடுத்து வந்து ஓகே நெக்ஸ்ட் அப்படியே மாத்துங்க. அப்போ வந்துருச்சு சொன்னா தான் வருது. ஓகே இது மாதிரி இந்த நம்ம வாழை ஆராய்ச்சி நிலையத்துல வந்துட்டு அழகான ஒரு அழகான வீரியமான ஒரு பூஞ்சனத்தை வந்து எதிர்வுயிர் பூஞ்சனத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். வாழை நோயை கண்ட்ரோல் பண்றது தைரியமா போடலாம், 100% வந்துட்டு வராது. அது வந்து பென்சிலியம் பினோஃபிளம்னு சொல்லிட்டு அதுவும் இந்த ட்ரைகோடர்மா ஸ்பீசிஸும் இருக்குது. அதே மாதிரி வந்து ட்ரைகோடர்மா அஸ்பரலமும் பேஸ்லெஸும் கலந்து ஒரு கன்சார்சியா டெவலப் பண்ணியிருக்கிறோம். அந்த கன்சார்சியத்தை நீங்க வந்துட்டு ஒரு 3 தடவை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்களே டெவலப் பண்ணிக்கலாம். யார்ட்டையும் போக வேண்டியதில்லை, கடைக்காரன்ட்லாம் போய் நிற்க வேண்டியதில்லை காசு கொடுத்து. இதனால நம்மகிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு நீங்க என்ன தாய் வித்து தருவோம், நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணக்கூடிய டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கோம். 5 நாளையில எத்தனை குவான்டிட்டி எத்தனை டன்னுனாலும் நீங்க உற்பத்தி பண்ணிக்கலாம். உற்பத்தி பண்ணி உங்க காட்டுல போட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து வாழைக்கு வந்து போடக்கூடிய உரத்தை வந்து இன்ஆர்கானிக் உரத்தை மிச்சப்படுத்தலாம். ரெண்டாவது வந்துட்டு நல்ல தரமான வாழைத்தார்கள் நல்லா கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் அடுத்தது நீங்க பாருங்க. இது வந்து திசு வளர்ப்பு பண்றவங்க வந்துட்டு முன்னாடி உள்ள சைடு திசு வளர்ப்பு கண்ணு நடுறவங்க வந்து இந்த ரசாலி சக்கை அது மாதிரி இது மாதிரி நடுறவங்க வந்துட்டு இது மாதிரி மல்டிப்ளை பண்ணதை முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடுறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டு அதுக்கு பின்னாடி நட்டீங்க அப்படின்னா நல்லது, ரொம்ப நல்லது. இது பயோப்ரேமிங்னு சொல்லுவோம், வேக்சினேஷன் மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு வேக்சின் போடுறோம்ல அது மாதிரி வந்துட்டு இந்த திசு வளர்ப்பு வேலைக்கு வந்து ட்ரைகோடர்மா ஹாஸ்பிட்டலத்தை வச்சு வேக்சின் போடணும். போட்டாச்சுன்னா இந்த வாழை நோய் வராது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கன்று நேர்த்தி முன்னாடி உள்ளது முன்னாடி முன்னாடி போங்க, இன்னும் முன்னாடி போங்க. ஆ இதுதான், இது கிளாரிட்டி அதிகமா இல்லை பட் ஸ்லைட்ல கிளாரிட்டி இருக்கு. அந்தது அந்த நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஆ இதுதான் ஏன் அதுல இருந்து ஏன் அது அது இம்பார்ட்டன்ட்டதை காட்ட மாட்டேன் இருக்கேன். முன்னாடி போங்க, அந்த ட்ரைகோடர்மா மல்டிப்ளிகேஷன் இதுதான். ஓகே தலைவா, நீங்க வந்து அந்த மல்டிப்ளிகேஷனை காட்டினீங்கன்னா விவசாயிகள் தொட்டி தெரியுது பாருங்க. தொட்டி இல்லை, அது சாக்குல நம்ம வந்து சுகர் சாக்கு இருக்கலையா அந்த சாக்கில் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணக்கூடிய டெக்னிக் அது, அது காட்ட மாட்டேன்றீங்க என்ன காரணம்னு தெரியல. அடுத்து
அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து ஓகே அதை மட்டும் காலி பண்ணிடுறீங்களே ஓகே கொடுங்க. அடுத்து இலைப்புலி நோய்ங்க. இந்த இலைப்புலி நோய் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாவது மாதம் ஆறாவது மாதம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒன்றாவது மாதம் ரெண்டாவது மாதத்துலேயே கன்று நட்டதுலேயே வந்து தொடர்ந்து நீங்கள் வாழை செய்யப்படுத்தக்கூடிய நேரத்தில் இது மாதிரி ஒன்றாவது மாதம் ரெண்டாவது மாதமே கண்ணுலேயே வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட இருக்குது இந்த இலைப்புலி நோய் ரொம்ப சிவியராக இருக்குது நிறைய இடத்துல கன்றுகளில் இருக்குது. இது வந்துச்சுன்னா என்ன ஆகும் இலப்புறம் போயிடும். அப்புறம் எங்கிட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த இந்த வாழை இலை தயாரித்த உணவு வந்து எப்படி வந்துட்டு தாருக்கு போகும் போகாது. இலை இருந்தால் தான் உங்களுக்கு வந்து தார் அது வரும் இல்லைன்னா வராது தாரே வராது. என்ன உரத்தை கொடுத்தாலும் நீங்கள் வேர்ல வந்துட்டு திணிச்சா கூட உரத்தை திணிச்சா கூட ஒன்றும் நடக்காது. அதனால வந்து எவ்வளவு இலை எவ்வளவுக்கு எவ்வளவு இலையை நீங்கள் வந்து நிறைய இலை மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மகசூல் அதிகரிக்கும். ஒரு மினிமம் குறைஞ்சது வந்து 15 இலை சராசரியாக வந்துட்டு ஒரு வாழை மரத்தில் இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா இந்த இலைப்பிலி வந்துச்சுன்னா அந்த இலைகள் இருக்காது. முக்கியமாக இந்த பனி மழை பெய்கிற சமயத்தில் அதிகமாக வந்து இலைப்பிலி நோய் வரும். அதை வந்துட்டு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அது ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி? ஆ அடுத்து போங்க. இந்த இலைப்புலி நோய் வந்துச்சுன்னா மற்ற இந்த அன்னிவன் ரைப்பனிங் சொல்ல அதுலேயே இப்போ தார்லேயே வந்துட்டு பழுத்துரும் பழமெல்லாம் பழுத்துரும் கொன்னை அழிவு நோயெல்லாம் வரும். அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா தார்கள் வந்து விற்காது. அவன் வந்து செகண்ட் செல்வோட எடுக்க மாட்டான் அதை தூக்கி போட்டு போயிடுவான். பழுத்துச்சுன்னா தாரே எடுக்க மாட்டான் முதல்ல பழத்தாருன்ட்டு எடுக்க மாட்டான். அதனால நீங்கள் வந்துட்டு முதல்ல இது இந்த இலைப்புலி நோயை கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி பாருங்க இது இதெல்லாம் வந்துட்டு இலையில வரக்கூடிய புள்ளிகள் இது வந்து இலையை வந்துட்டு கருக வச்சிடும். அடுத்து 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 அப்படியே போங்க நிறைய இருக்கு. இது வந்து காத்து மூலமா தான் பரவக்கூடியது. நிறைய சக்கர்ஸ் அந்த பக்க கண்ணை விடக்கூடாது. புல்லும் இருக்கக்கூடாது. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு புல்லு நிலத்துல இருக்கக்கூடாது பக்க கண் இருக்கக்கூடாது. அதே மாதிரி தண்ணி தேங்கக்கூடாது. கரெக்டான ஸ்பேசிங்ல வந்துட்டு நீங்க வந்து நடவு செய்யணும். ரொம்ப க்ளோஸராகவும் நடக்கூடாது க்ளோஸராக ரொம்ப நடக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த இந்த ஸ்ப்ரே ஷெட்யூல நீங்க போட்டோ எடுத்துக்கிடுங்க. செல்போன் இருந்ததுன்னா இதை வந்து நாலாவது மாசத்துல இருந்து அல்லது நோய் தெரிந்த நாள்ல இருந்து நீங்க வந்து ஒரு ஆறுல இருந்து அஞ்சுல இருந்து ஏழு ஸ்ப்ரே கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு ஆயில் வந்திருக்குங்க. அந்த ஆயில் வந்து பனானா ஸ்ப்ரே ஆயில்னு சொல்லிட்டு பனோல்னு சொல்லிட்டு இருக்குது அல்லது வந்துட்டு ராஜ் பெட்ரோ கெமிக்கல்னு சென்னையில் இது பண்றாங்க. இந்த ஆயில வந்துட்டு நீங்க ஆயில் மட்டுமே ஸ்ப்ரே பண்ணா போதும். 150 ரூபா தான் ஸ்டிக்கிங் ஏஜென்ட் அளவு கூட கிடையாது. நீங்கள் இந்த இது வச்சுருக்கீங்களா ஒட்டும் பஸ் வாங்குறீங்கல்ல அந்த அளவு கூட இந்த ரூபா கிடையாது. ஒரு லிட்டரு ஒன்று லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணால் போதும். 5 தடவை ஸ்ப்ரே பண்ணால் போதும். இலை வந்து பச்சை பசேன்னு இருக்கும் ஷைனிங் கொடுக்கும் அழகாக. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. ஒரு லீஸ் பாட்டு கூட நீங்கள் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இந்த எஃபெக்டிவ் ஆனது. இந்த பனானா யாராவது வந்துட்டு டீலர்ஷிப் எடுக்கணும்னா சொல்லுங்கள். நான் வந்துட்டு அந்த கம்பெனி பீப்புளை கேட்டு உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கெமிக்கலை மட்டும் ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த இந்த கொடுக்குற நான் கொடுத்துருக்க இந்த டேபிளில் உள்ளது மாதிரி முதல்ல வந்து கார்பன் டைஆக்சைடு அப்புறம் வந்துட்டு புரப்பிக்கணும்னு சொல்லி அப்புறம் இந்த கார்பன் டைஆக்சைடு மேங்க சொப்பும் கலந்தது அப்புறம் வந்து நேட்டிவ்னு சொல்லிட்டு அதுவும் வந்து இந்த மூணு கெமிக்கல் இருக்குது. அப்புறம் எகெயின் அதே மாதிரி டில்ட்டு கம்பேனியன் கார்பன் டைஆக்சைடு இது மாதிரி வந்துட்டு ஒரு 6-7 ஸ்ப்ரே மாதம் மாதம் நீங்கள் ஒன்றுமே பார்க்க வேண்டியதில்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இலைக்குழி நோய் வந்த ஃபீல்டாக இருந்ததுன்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு 4வது மாதத்துலேருந்து அல்லது 5வது மாதத்துலேருந்து 6, 5லேருந்து 7 ஸ்ப்ரே ஒரு மாதமும் நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இலைப்புலி நோய் பிரச்சனையிலேருந்து விடுபட்டுடலாம். அந்த பிரச்சனையே தலைவலியே இருக்காது. உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். பல தாரிலேயே வந்துட்டு பழுக்காது பழங்கள்லாம் பழுக்காது நல்ல விலைக்கு விற்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். நம்ம பயோகண்ட்ரோலும் கண்டுபிடிச்சிருக்கோங்க பென்சிலியம் எமரிசலா நிடுலன்ஸ்னு சொல்லி. அதுவும் இதோட எஃபெக்டிவாக இருக்குது கெமிக்கலோட எஃபெக்டிவாக இருக்குது. வேணுன்றவங்க வாங்கி டெஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 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 அடுத்து வந்து எருவினியா கிழங்கல்கள் நோய்ங்க. இப்போ இதுக்கும் வாடல் நோய்க்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது? முன்னாடி போங்க முன்னாடி ஸ்லைடு. இப்போ இதை வந்து முன்னாடி ஸ்லைடு போங்க. இதை பார்த்துக்கிடுங்க. இப்போ நான் முன்னாடி காமிச்சேன். இப்போ கிழங்க பாருங்களேன் கூர்மையா பாருங்க கிழங்க. முன்னாடி வாடல் நோய்க்கு எப்படி காமிச்சேன் அது வந்து எப்படி இருந்தது இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த அந்த மார்ஜினை பார்த்தீங்கன்னா ஓரத்தை பார்த்தீங்கன்னா இரகுலராக இருக்கும் ஒழுங்கற்ற தன்மையில் இருக்கும். அது வந்து ஒழுங்கான தன்மையில் இருக்கும். இப்போ இதுக்கு நீங்கள் படத்தை சீயிங் இஸ் பிலீவிங்ன்ற மாதிரி நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். வாடல் நோய்க்கு நான் கிழங்க எப்படி காமிச்சேன்
இதுல எப்படி காமிச்சிருன்னு பாருங்க, நீங்களே தெரிஞ்சுக்கிடுங்க. ஆனா வந்து எக்ஸ்டர்னல் சிம்டத்தை பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரிதான் இருக்கும் அது. ஆனா கிழங்க வெட்டி பார்த்தா தான் நீங்க இந்த எர்வினியா கிழங்குகள் நோய்க்கும் வாடல் நோய்க்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அடுத்த ஸ்லைட், அடுத்த ஸ்லைட். ஆ, இது பாருங்க, அந்த கிழங்கும் தண்டும் ஜாயின் ஆகிற இடத்துல இப்ப பாருங்க, இது கிளியரா இருக்கு பாருங்க. இப்போ ஓகே அப்படியே நிப்பாட்டுங்க, ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் நிப்பாட்டுங்க. இந்த ஸ்டெம்மும் கிழங்கும் ஜாயின் பண்ற இடத்துல பாருங்க எப்படி அழுகல் இருக்குன்ட்டு. இத புடுங்கினீங்கன்னா ஈஸியா வந்துடும். ஆனா வாடல் நோயில பிடுங்கினீங்கன்னா, கிழங்க பிடுங்கினீங்கன்னா, இது மரத்தை மரத்தையோ அல்லது கன்றை பிடுங்கினீங்கன்னா வராது, ஈஸியா வராது வாடல் நோயில. ஆனா கிழங்கல் நோயில வந்து பிடுங்கினீங்கன்னா ஈஸியா வந்துடும். ஏன்னா அந்த இடத்துல அழுகி இருக்கு பாருங்க, அதனால ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. கிழங்கு பகுதி கீழே இருக்கும், வெறும் தட்டு மட்டும் வெளியே வந்துடும். இது மாதிரி இருந்துச்சுன்னா இது கிழங்கல் நோய். முக்கால்வாசி வந்துட்டு 4வது மாசம் வரைக்கும் தான் வரும். ஆனா வாடல் நோய் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து வரும், அதிகமா இருக்க இடத்துல. ஆனா பொதுவா வந்து 5 மாசத்துல இருந்து தான் நீங்க வந்து வாடல் நோய் பார்க்க முடியும். ஆனா இதுல வந்து 4 மாசம் வரைக்கும் தான் வரும். இது ஒரு ஒரு சின்ன வேறுபாடு. அதுக்கடுத்து அதுக்கடுத்து இது பாருங்க, இந்த கீழே உள்ள சிலைடு பாருங்க. அந்த கன்றுகள் எப்படி, கண்ணு வந்துட்டு எப்படி அழுகி இருக்குது, இலையெல்லாம் பட்டு போயிருக்கு. கீழே உள்ள கன்றுகள்ல வந்துட்டு இந்த கிழங்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க, இது இரகுலரா இருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட். இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, இது ரெண்டு விதத்துல வருதுங்க. ஒண்ணு வெப்பம் அதிகமா, மண்ணு சூடானா வரும். சூடாயிடுச்சுன்னா நம்ம கோவப்படுறோம்ல, அது மாதிரி வந்துட்டு மண்ணு சூடாயிடுச்சுன்னா கோவப்படுறோம். அங்க உள்ள ஏன்னா எர்வினியா வந்துட்டு அங்க மண்ணுலதான் இருக்கு. அப்போ இது வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த சாயல் வெப்பமானோன்னு காயத்தை ஏற்படுத்து கிழங்குல. காயத்தை ஏற்படுத்தணும்னா எப்படா காயம் ஏற்படும்னு பார்க்கணும். எந்த காயம் ஜாலி, நீங்க வந்து மண்வெட்டியில வச்சு வெட்டினாலும் சரி, அல்லது வந்துட்டு தண்ணி அதிகமா பெருக்குனா அதுல வந்துட்டு காயங்கள் ஏற்படும். இது மாதிரி மண் வந்து சூடேறினாலும் காயங்கள் ஏற்படும். அப்ப காயம் ஏற்பட்டுருச்சுன்னா இது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மண்ணிலேயே இருக்கும், எப்ப பார்த்தாலும் மண்ணிலேயே இருக்கும் இந்த எருமையா, அது வந்து ஈஸியா உள்ள போயிடும். உள்ள போயிடுச்சுன்னா உங்களுக்கு இது மாதிரி கிழங்கல் நோய் வந்துடும். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, நீங்க தண்ணியை வந்து ரெகுலரா பாய்ச்சணும். மத்தியானத்துல பாய்ச்சாதீங்க, உங்களுக்கும் நல்லது இல்ல, விவசாயத்துக்கும் நல்லது இல்ல மத்தியானம் பாய்ச்சறது. காலையில பாய்ச்சுங்க இல்லைன்னா சாயங்காலம் பாய்ச்சுங்க தண்ணியை. ஒண்ணு, ரெண்டாவது வந்துட்டு நீங்க வந்து அதுக்கு வந்து நிழல ஏற்படுத்தணும். சூடு மண்ணு சூடேறாம என்னென்ன பண்றது உங்களுக்கு ஈஸியா தெரியும். இந்த சனப்பையை வந்துட்டு வச்சு விடலாம், கூடு பயிர் நிறைய போடலாம். அப்புறம் வந்து இது மாதிரி ரெகுலரா வந்து தண்ணி பாய்ச்சலாம். இது மாதிரி பாய்ச்சினா மண்ணு சூடேறாம இருக்கும், காயங்கள் ஏற்படாது, உங்களுக்கு எருமையாராட்டம் வராது. அவருக்கு சப்போஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா, சூட மனாஸ் குளுரசன்ஸ் ரெகுலருமா அப்படின்னு இருக்குது, அதை வந்து நீங்க வந்துட்டு கரைச்சி ஊத்தலாம். மண்ணு இதை சுற்றி ஊத்தலாம். பிளீச்சிங் பவுடர் வந்துட்டு இருக்குது, அது வந்துட்டு ஒரு 4 கிராம் கொடுத்துருக்கேன். 8 கிராம் கூட நீங்க போடலாம், 8 கிராம் வரைக்கும் போடலாம். பிளீச்சிங் பவுடர் சுத்தி போட்டுட்டு, இந்த கக்கூஸ் போடுறோம்ல அந்த பவுடர் தான் போட்டு நீங்க தண்ணி விடலாம். இல்லைன்னா ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபேட்டு பேசினோம், இது ரெண்டும் கலந்து, ஸ்ட்ரெப்டோமைசின்னா 1/2 கிராம், பேசினா 1 கிராம் கலந்து நீங்க ஊத்தலாம். ஊத்திட்டு 2 தடவை ஊத்திட்டு இது மாதிரி பிளீச்சிங் பவுடர் போடலாம். இல்லைன்னா சூடமனாஸ் நீங்க போட்டீங்கன்னா போதும். காசே செலவழிக்க மாட்டேன் அப்படின்னா ஒழுங்கா நீங்க தண்ணி விடுங்க. ஏன்னா ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த எருமையாராட்டு வர ஆரம்பிச்சிடும். தண்ணி நிறையா விட்டாலும் வரும், எப்போ பார்த்தாலும் கண் வேகமாக வரட்டும் வேகமாக வரட்டும், நீங்கள் வாட்டுக்க வெயில் அடிக்குதுன்னு சொல்லி விட்டீங்கனாலும் நீங்கள் அப்பவும் உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். இந்த சொட்டு நீர் பாசனத்தில் பொதுவாக திசு கலச்சரில் வந்து சொட்டு நீர் பாசனத்தில் எவ்வளோ தண்ணி விடணுமோ அதை தான் விடணும். ஓகே, நெக்ஸ்ட். அடுத்தது இதுக்கு வந்து இது வைரஸ் நோய்ங்க. வைரஸை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா வந்துட்டு கண்ட்ரோலே கிடையாது. மனுஷனுக்கு வந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வாழைக்கு வந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ணணும், அழிக்கணும். இது வந்து இப்போ பிபிடி பஞ்சிட்டு முடி கொத்து நோயின்னு சொல்கிறோம், வந்துருச்சுன்னா பிடுங்கி போடுறது தவிர வேறு ஒன்றும் வழி இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஏஃபிட்ஸ் மூலம் ஒரு பரவுது, அசுவனி மூலம் பரவக்கூடியது. அதுக்கு வந்து நீங்கள் ட்ரையோசோஃபாஸ் மருந்து அடிக்கலாம், இல்லைன்னா வேப்பெண்ணெய் அடிச்சு விடலாம். நீங்கள் ரெகுலராக 1 or 2 times அடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அல்லது இது இது மாதிரி அறிகுறிகள் வந்துருச்சுன்னா உடனே பிடுங்கி போட்டால் ரொம்ப நல்லது. அடுத்து வந்துட்டு இந்த வரித்தமிழ் நோயின்னு சொல்கிறோம், அதில் வந்துட்டு பிஎஸ்விசிஎம்னு இருக்குது. அதுக்கு வந்துட்டு நீங்கள் பூவனில் வந்துட்டு இருக்கும், மற்றதுலேயும் ரொபஸ்டாலாக மற்றதுலாம் இருக்குது. இது வந்துச்சு அப்படின்னா கவலைப்பட வேணாம், கொஞ்சம் ஃபெர்டிலைசரை கொஞ்சம் கூட போட்டு விடுங்க. உணவை வந்து கொஞ்சம் கூட கொடுங்க, எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கு. இது மாதிரி குப்பைகள் அதிகமாக போடுங்க. ஒரு 100 கிராம் யூரியா போட வேண்டிய இடத்துல 125 கிராம், 130 கிராம், 150 கிராம் வரைக்கும் போட்டீங்க அப்படின்னா, யூரியா மட்டும் போடக்கூடாது, என்றைக்குமே யூரியாவும் பொட்டாசும் சேர்ந்து போடணும். அது மாதிரி போட்டீங்க அப்படின்னா மகசூல் எடுத்துடலாம். அடுத்த தடவை கண் எடுக்கிறப்போ இது மாதிரி பாதிக்கப்பட்ட மரத்துலேருந்து கண் எடுக்காதீங்க. திசு ஆலைகளை வந்து வாங்குறப்போ கொஞ்சம் பார்த்து வாங்குங்க, இது மாதிரி வந்து நோய் அறிகுறிகள் இல்லாதது.
அதுக்கு வந்து பூவிதர் தேமல் வாங்கி சொல்லி மேல இருக்கலையே அந்த பூவை காமிச்சிருக்கேன் பாருங்க, அது மாதிரியும் வந்துட்டு வந்துச்சுன்னா மகசூல் குறையும், மகசூல் வரும் ஆனா மகசூல் குறையும். அது குறையிறப்ப வந்துட்டு நீங்க வந்து அந்த ஃபெர்டிலைசரை கொஞ்சம் அதிகமா பண்ணுங்க, அடுத்த தடவை கண்ணு எடுக்கிறப்ப இது மாதிரி அறிகுறிகள் உள்ள மரத்தை கண்டுபிடிச்சு அதுல இருந்து கண்ணுகளை எடுக்காதீங்க, எடுக்காம இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்பப்ப ஒரு ட்ரையோசோபாஸ் மருந்து வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிக்கிடுங்க, எல்லாத்துக்கும் நல்லது. இது வேப்பண்ணையோட கலந்துகளோட தெளிக்கலாம். ரைட், அடுத்தது அடுத்த ஸ்லைட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க எல்லாத்துக்கும். அடுத்து நூறு, இது வந்து நூற்புழுங்க, மண்புழு, சாரி மண்புழு கிடையாது நூற்புழு சார், சாரி நெமட்டோட் சார், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதுனால அது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. நூற்புழுங்க, இந்த நூற்புழு வந்து இப்போ வந்து என்னதான் உரம் போட்டாலும் வந்துட்டு நமக்கு என்னதான் உணவு பக்கத்தில் வச்சா கூட வாயும் கையும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, இல்லைன்னா மூக்கு வழியாக இது போடலாம் அதுவும் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது உரத்தை எடுத்துக்கக்கூடிய ஒரே, தண்ணியும் உரத்தையும் எடுத்துக்கக்கூடிய ஒரே வழி வந்துட்டு போலியாரில் ஸ்ப்ரே பண்ணலாம், ஆனால் வந்துட்டு அந்த அளவுக்கு எஃபெக்ட் கிடையாது. ஆனால் இந்த வேறு தாங்க முக்கியம், வேறு நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா மேலே மேலே பார்த்துட்டு போகிறோம், கீழே யாரும் பார்க்கறது கிடையாது, அடியில் தாங்க பிரச்சனையே. இந்த இந்த தாறு வராமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா மண்ணுக்கு கீழே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கணும். ஏன்னா மேலே தான் பார்த்துருவீங்களே, மேலே தான் அறிகுறிகள் தெரிஞ்சு போயிடும், அதுக்கு ரெமெடி வந்து கொடுத்துருவீங்க. ஆனால் கீழே உள்ளது வந்துட்டு மண்ணுக்கு கீழே வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா கிழங்கு துளைப்பான் இருக்குது, வாடல் நோய் இருக்குது, இந்த நோய்கள்லாம் சொன்னல அது பூரா மண்ணுக்கு கீழே உள்ளது. அதே மாதிரி வந்து இந்த நூற்புழு வந்துட்டு இந்த வேறெல்லாம் சாப்பிட்டுச்சு அப்படின்னா நீங்கள் என்னதான் உரம் அப்ளை பண்ணால் கூட அது எடுத்துக்கிறாது, அப்போ வந்து உங்களுக்கு கண்ணு எந்திரிக்காது, நல்லா இருக்காது, மரமும் நல்லா இருக்காது, தாரம் சரியாக போடாது. அப்போ அதுக்கு இது மாதிரி அறிகுறிகள் பார்த்துக்கிடுங்க. அது வேர் முடிச்சு நூற்புழுன்னு சொல்கிறேன், அது வந்து முடிச்சு முடிச்சா இருக்கும், அதுக்குள்ளே வந்து மேலடகைன் அப்படின்ற ஒரு நூற்புழு வந்து தாக்குது. இங்கே பாருங்கள் முட்டை எவ்வளோ முட்டை இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் அடுத்த தடவை போகிறப்ப ஒரு வேரை எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி அதை வந்து பிரித்து பாருங்கள், ஏதாவது முடிச்சிருக்குதா, முடிச்சிருந்துச்சுன்னா அதுக்குள்ளே வந்துட்டு முட்டை இருக்குதா அப்படின்லாம் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே வந்துட்டு நான் சொல்லக்கூடியதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சரியாக போகும். திருசோழர் பாளையில் வந்து அதிகமாக இது மாதிரி வரும், நீங்கள் வந்து கேர் எடுக்கலைன்னா இது மாதிரி அதிகமாக வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த டொமேட்டோ என்னது, தக்காளி, தக்காளி கத்தரி அது மாதிரி அந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இது மாதிரி வாழை போட்டிங்கன்னா இது மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரும். அடுத்த ஸ்லைட், அடுத்த ஸ்லைட் இங்கே பாருங்க. இப்போ திருச்சுவலர் பாளையில் உள்ள வேர் எப்படி எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த கையில் கலலை வர்ற மாதிரி வேரில் கலலை வந்துருக்கு பாருங்க. இது பூரா முடிச்சு இதில் எப்படி வந்து தண்ணி போகும், உரம் போகும், போகவே போகாது. அதனால வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் ஈவன் திருச்சுவலர் பாளை வாங்குறப்ப கூட நீங்கள் ஒரு கண்ணு போனால் கூட பரவாயில்ல, பிடுங்கி அதை பாருங்க. ரேண்டமாக ஒரு ஒரு 1000 வாங்குறீங்கன்னா ஒரு 5 கண்ணை பிடுங்கி பாருங்க, இது மாதிரி முடிச்சிருக்குதான்னு பாருங்க, வேர் நல்லா இருக்கான்னு பாருங்க, வெள்ள வெள்ளையர்னு இருக்கணும், இல்லைன்னா பிரச்சனை, அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி முடிச்சு இல்லாமல் இருக்கணும், அது மாதிரி இருக்குது அப்படி, இது மாதிரி இருக்குது அப்படின்னா வாங்கக்கூடாது, அந்த திருச்சுவல பாளையை வாங்கக்கூடாது. அடுத்து 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 நெக்ஸ்ட் தலைவரே, இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இந்த சாமந்தி பூ, மேரிகோல்டு இது மாதிரி வந்துட்டு ஊடு பயிரா வந்துட்டு நீங்கள் போடலாம். போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நெமட்டோட்ஸ்லாம் அங்கே வரும், வந்த பின்னாடி உங்களுக்கு வந்து வாழைக்கு போகாது, அதே மாதிரி வந்துட்டு இதாகவும் ஆக்ட் பண்ணும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும், எண்ணிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது மாதிரி ஊடு பயிர் போட்டிங்கன்னா களையும் வராது, வருமானமும் பூ விற்று வருமானமும் இருக்குது, அது வருமானமும் கிடைக்கும். ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா களை எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட ரூபா செலவு பண்ணுறோம், இது போட்டால் களை எடுக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி இது வந்து உரத்தையும் கொடுக்கும், ஏன்னா இது கடைசியில் முடித்த பின்னாடி இதை உள்ளே போட்டு நம்ம வந்து பிடுங்கி உள்ள மண்ணுக்குள்ளே அமுக்கிறப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஆர்கானிக்ஸ் நிறைய அந்த உரங்கள் வந்துட்டு மண்ணுக்கு போகிறதுனால ரொம்ப மண்ணு என்னுடைய வளம் அதிகரிக்கும், பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அடிஷ்னலாக காசும் கிடைக்கும் நமக்கு, செலவு பண்ணுறதுக்கு, வாழைக்கு செலவு பண்ணுறதுக்கு இந்த பூவத்து கூட நம்ம செலவு பண்ணலாம். இது மாதிரி இது ஒரு சும்மா சிம்பிள் டெக்னிக்கு. அடுத்து நெமட்டோடஸையும் கண்ட்ரோல் பண்ணோம். அடுத்து அடுத்து இது மாதிரி சனப்பைய, அதை வாழை நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி சனப்பைய வந்துட்டு நட்டு ஒரு 40 நாள் வளர்த்து அதை வந்து உழுது உழுது நீங்கள் வந்து வாழை நட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த உயிருக்கு மண்ணுக்கு வந்து உயிர் கொடுக்கலாம், நீங்கள் உயிர் கொடுக்கலாம் இதை நட்டுறீங்கன்னா, நட்டு உழுதுங்கன்னா
உயிர் கொடுத்தீங்கன்னா நல்ல மகசூல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நெமட்டோட்ஸ் ப்ராப்ளமே நூறு ப்ராப்ளமே வராது. சனப்பேன்னு சொல்லக்கூடியது இது. அடுத்து 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 இது அதே தான் நான் காட்டினது. அடுத்தது போங்க, அடுத்தது போங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்ப வந்துருச்சு, நான் என்ன பண்றது சார், ரெண்டாவது வாழை விட்டுருக்கேன். ரெண்டாவது வாழைக்கு கண்டிப்பா நீங்க வந்துட்டு கிழங்கு துளைப்பான், இது வந்து கிழங்கு துளைப்பானுங்க, அந்த வந்து இந்த கிழங்கு துளைப்பானையும் அந்த வேர்ல வரக்கூடிய நூற்புழுவையும் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணணுங்க. இல்லைன்னா ரெண்டாவது மகசூல் வந்து கட்டத்தாறு தான் வரும், அதிகமா விலைக்கு எடுக்க மாட்டாங்க ரெண்டாவது வாழைக்கு. ஏன் ரெண்டாவது வேலை போக மாட்டேன்றாங்கன்னா சரியா வரமாட்டேன்னு சார், சரியா ஏன் வரமாட்டேன்னு, அது மண்ணுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதை சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து நல்ல முதல் வாழை மாதிரியே நல்ல மகசூல் எடுக்கலாம். இப்ப இந்த நூற்புல வந்துட்டு இப்போ ரெண்டாவது வாழை விட்டுட்டா என்ன பண்றது சார் அப்படின்னா, நீங்க வந்து அதுக்கு வந்து வேப்ப முன்னாக்கு போடலாம், காஸ்ட்லி ரூபா அதிகமா இருக்கு. முடியல அப்படின்னா கால்டான் அப்படின்னு இருக்கு, 110 ரூபா கிலோ. அது வந்து 10 கிராம்ல இருந்து 15 கிராம் போடுங்க. போடுறப்போ ஒரு 1.5 அடி தள்ளி போடுங்க, கிண்ணம் பறிச்சு போடுங்க, போட்டு தண்ணி விடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இவருக்கு இன்னும் வேணும்னா ரொம்ப சேஃபர் சைடு 3வது மாசமோ 5வது மாசமோ இன்னொரு தடவை கால்டான் அப்ளை பண்ணுங்க. கால்டான்ற மருந்து காட்டாப் ஹைட்ரோகுளோரைட்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் கேட்கும், ஒரு கல்ல 2 மாங்காய் அடிக்கலாம். இந்த கூண்வண்டியும் கண்ட்ரோல் பண்ணலாம், நெமட்டோட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து இது வந்து கிழங்கு கூண்வண்டுங்க, இதையும் கண்ட்ரோல் பண்ண அப்பதான் சொன்னேன் நான் இதுக்கு என்ன பண்றதுன்னு சொன்னேன். அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் அதாவது வந்து நான் ஒன்னு மட்டும் சொல்றேன், இதை வந்து இந்த மருதாம்பு வந்து ஃபாரின்ல என்ன பண்றாங்கன்னா 10 தடவை விடுறாங்க, 10 வருஷம் வரைக்கும் விடுறாங்கங்க. ஆனா நம்ம வந்து அது மாதிரி பண்றது இல்லை. காரணம் என்னன்னா இந்த மண்ணுக்கு கீழே உள்ள பிரச்சனையை வந்து கவனிக்கிறது இல்லை. அந்த கவனிக்காதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். அதனாலதான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் நீங்க நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் நம்ம திரும்ப திரும்ப பண்றப்ப எவ்வளவு ரூபாய் செலவழிக்கணும் அப்படின்ட்டு. ரெண்டாவது வருஷம் போடுறப்ப உங்களுக்கு வந்து முக்கால்வாசியா குறைஞ்சிருது. 1.5 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய் செலவழிச்சிங்கன்னா 60,000, 75,000 தான் ரெண்டாவது கிராப் செலவழிப்பீங்க. அப்போ லாபம் வந்து உங்களுக்கு கூடுது. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, நூற்புழுவையும் நீங்கள் வந்து இந்த கிழங்கு குண்வண்டியும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளவு நாள் வேணாலும் அதே மாதிரி இந்த வரக்கூடியதை ரீசைக்கிள் பண்ணணும். இப்போ தார் வெட்டின பின்னாடி வரக்கூடிய தண்டு இலை இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் வந்து பட்டத்தில் போட்டு நீங்கள் வந்து மண்ணை போட்டு மூடி, யூரியா கூட 2% ஸ்ப்ரே பண்ணி மண்ணை போட்டு மூடி நீங்கள் வந்து மக்க வச்சு அது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் இது மாதிரி சுழற்சி பண்ணீங்க அப்படின்னா, ரீசைக்கிளிங் பண்ணீங்க அப்படின்னா உரமும் கிடைக்கும், ஆர்கானிக்ஸும் ஆடாகும், மண் வளமும் பெருகும். அதே மாதிரி இந்த நீம் கேக்கு இது மாதிரி புண்ணாக்கு வகைகள் அதே மாதிரி இல்லை அப்படின்னா இந்த கால்டான் அது மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னா இந்த நூற்புழும் போகும், கிழங்கு குண்வண்டும் போகும். அப்போ நீங்கள் எவ்வளோ நாள் வரைக்கும்னாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இந்த பயிரை வந்து மருதாம்பா விட்டுக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 2வது வருஷத்துலாம் 3 ஹார்வெஸ்ட் பண்ணலாம், 2 வருஷத்துல 3 ஹார்வெஸ்ட் கூட பண்ணலாம். நீங்க இது மாதிரி தொடர்ந்து பண்ணீங்கன்னா 4வது வருஷத்துலாம் 5-6 ஹார்வெஸ்ட் கூட பண்ணலாம். அது மாதிரி இது வந்து தண்டு துளைப்பானுங்க, தண்டு துளைப்பான். அதே மாதிரி வந்து தண்டுல வந்து ஓட்டை இருக்கும், ஓட்டை வரிசையா ஓட்டை இருக்கும், அதுல வந்து பிசின் மாதிரி வடியும். அது மாதிரி வடிஞ்சிச்சு அப்படின்னா அது தண்டு துளைப்பான்னு பேரு. அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடலாம், இன்ஜெக்ஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. ஏன்னா மரத்தை குத்திட்டீங்கன்னா அப்புறம் குறுத்து வராது. அதனால வந்து 45 டிகிரி ஆங்கிள்ல 10 சென்டிமீட்டர் ஆழத்துல இந்த மாதிரி ஓட்டை போட்டு ஊசி மூலம் ஓட்டை போட்டு அதை வந்து இந்த ட்ரையோசோஃபாஸ் மருந்து 150 மில்லி ட்ரையோசோஃபாஸை 350 மில்லி வாட்டர்ல கலந்து இது மாதிரி வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது வந்து இந்த தண்டு குண்வண்டை வந்து அழிக்கலாம். கன்னியாகுமரியில் அதிகமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதனால இதை பார்த்துக்கிடுங்க. இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ண, சுத்தம் சோறுபடும். அது பழமொழி, அழகான பழமொழி. நமக்கு மட்டும் கிடையாது, வாழைக்கு, நம்ம வாழ வைக்கக்கூடிய வாழைக்கும் கூட சுத்தம் சோறுபடும். எப்படி சுத்தம், வாழையையும் வாழை உள்ள நிலத்தையும் சுத்தமாக வச்சுக்கிட்டீங்கன்னா வரவே வராதுங்க. எப்படி சுத்தமாக வைக்கிறது வாழைய, ஒரு இலை கூட தொங்கக்கூடாது, எல்லாம் ஒட்டை பூச்சி அறுத்துடணும். அறுத்துட்டு அங்கேயே போடக்கூடாது, வெளியில் வச்சு தீ வச்சு அழிச்சிடணும், இல்லைன்னா அதை குப்பையாக மாற்றிடணும். அது மாதிரி சுத்தமாக இங்கே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, தண்டை சுத்தமாக வச்சுட்டு வேப்பெண்ணெய், வேப்பெண்ணையும் குளோர்பைம்பாசும் கலந்து நீங்கள் ஒரு ஸ்ப்ரே கொடுங்க தண்டில். அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ட்ராப்னு சொல்லக்கூடிய ட்ராப் வைக்கலாம், பட் எந்த அளவுக்கு அது வந்து சாத்தியம்னு தெரியலை. இந்த இது மாதிரி வந்துட்டு நீங்கள் வீணா போன தண்டு, ஒடிஞ்ச மரம், அது மாதிரி வந்து ஏதாவது வந்து தாரை வந்து அறுவடை பண்ணிட்டீங்கன்னா அந்த மரம் அதை வந்து இது மாதிரி வெட்டி ரெண்டாக பிளந்து ஒரு 2 அடி 2 அடியில் அங்கங்கே வச்சுட்டீங்க அப்படின்னா இது வந்து ட்ராப்னு பேர், தண்டு ட்ராப்பு அல்லது வந்துட்டு இது மாதிரி சட்டஸில் கூட பண்ணலாம். அது மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு வாட்டர் டைல்ஸ் வந்துட்டு வெளியே வரும்,
ஒரு வாயு வந்து இதுல இருந்து வெளியே வரும், அது வந்து வண்டை வந்துட்டு கவர்ந்து இருக்கும். இங்க வர்றதுக்கு வந்து சாப்பிடுன்னு சொல்லும், அது வந்து சாப்பிடும், அது மாட்டிக்கிறோம். நமக்கு ரெண்டாவது நாள் பார்த்தோம்னா தூக்கி பார்த்தோம்னா உள்ள வண்டு இருக்கும், அதை பாலித்தீன் பையில மண்ணெண்ணெய் போட்டு அதை பாலித்தீன் பையில போட்டு விட்டோம்னா செத்து போயிடும். இது மாதிரி கூட மெக்கானிக்கலா பண்ணலாம், மெக்கானிக்கலா இது பண்றது. இதுக்கு பிவேரியா பேசியானாவும் இருக்குது நம்மகிட்ட. அந்த பிவேரியா பேசியானாவை அடியில தடவிட்டு நீங்க இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா, நேரத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து செயின் மாதிரி ஆட்டம் பாம் மாதிரி ஒண்ணு வந்துச்சுன்னா இன்னொன்னுக்கு அப்படியே தொற்று நோய் தொற்று மாதிரி பரவிக்கிட்டே போகும், அடுத்தடுத்த வண்டுக்கு போகும், அப்படியே எல்லா வண்டும் வந்துட்டு இறந்து போயிடும். ஸோ இது மாதிரி நீங்க பண்ணலாம். ரொம்ப விவரம் வேணும் அப்படின்னா நீங்க போன் பண்ணி கேட்டுக்குங்க என்கிட்ட. அடுத்து நெக்ஸ்ட் சீக்கிரமா முடிங்க சார். நான் முடிச்சாச்சு, அவ்வளவுதான் ராமஜியம், கரெக்டா முடிச்சிட்டேன் நான். இந்த இலைய வந்துட்டு இது பண்ணக்கூடிய அந்த ஸ்போடாப்டரான்னு சொல்லக்கூடிய அந்த புழுக்கள்லாம் நிறைய இருக்கும். ஒன்னு ரெண்டு இருந்துச்சுன்னா கவலைப்பட வேண்டியது இல்லை, அதை பிடுங்கி அப்படியே வந்துட்டு அழிச்சிடலாம். ஏன்னா அந்த இலையை மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா அழிச்சு போட்டலாம், எக்கு அதெல்லாம் முட்டையெல்லாம் நிறைய இருக்கும், அதை அழிச்சு போடலாம். இல்லை அப்படின்னா அழிக்கிறது கஷ்டமா இருக்குன்னா ஒரு ஸ்ப்ரே ஒன்று கொடுங்க, மானப்பட்ட பாசு இல்லைன்னா ஏதாவது தயச பாசு மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா, எந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் ஒட்டுந்திரம் இல்லாம பண்ணாங்க. ஒட்டுந்திரம்னா இந்த இது கூட போடலாம், நீங்க கிளினிக் பிளஸ் இந்த ஷாம்பு போடலாம், சோப்பு சொல்யூஷன் கூட போடலாம், மற்ற ஸ்டிக்கரு ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட்லாம் இருக்கு அதை கூட வாங்கி போடலாம். ஸோ அது மாதிரி வந்துட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ணலாம் ஈஸியாக, கவலைப்பட வேண்டாம். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். எங்க வாழை தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் வாழையில மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்னு சொல்லி ஒரு 25 வகையான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கான டெக்னாலஜி வந்து நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிறோம் அந்த எங்க வாழை மையத்தில். அது இல்லாமல் இந்த வருஷம் வந்து எங்களுக்கு அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர் அதுவும் வச்சிருக்கிறாங்க. அதனால தொழில் முனைவர்கள் வந்து இங்கே வந்து எங்களுடைய ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி அவங்களுடைய தொழிலையும் ஆரம்பிக்கலாம். அதுக்கான தொழில்நுட்பங்கள் எங்கள்கிட்ட இருக்குது, அதுக்கான ட்ரைனிங்கும் தரோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரஸ்வதி மேடம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் அப்புறம் வந்து அந்த தண்டோட ஹைட் வந்து ஒரு ஒன்னு டு ஒன்றரை அடிதான் இருக்கணும் அப்புறம் அதுல விருந்த இலைகள் வந்து மினிமம் அஞ்சாவது இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்புறம் வந்து அந்த இது சுற்றளவு அதாவது நம்மளோட தண்டோட சுற்றளவு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு சென்டிமீட்டராவது மினிமம் இருக்கணும் அப்புறம் வந்து அதுல அந்த கணுவிடை சொல்றோம் இல்லையா, மெயினா வந்து தங்கவேல் சார் சொன்ன மாதிரி நீங்க ஒரு சில பிளான்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 1000 பிளான்ட் வாங்கும்போது ஒரு 5 பிளான்ட் புடுங்கி பாக்கணும். அதுல வந்து ஏதாவது இந்த இது இருக்கான்னு பாக்கணும், நூற்புழு தாக்குதல் இருக்கான்னு பாக்கணும். ஏன்னு கேட்டா இப்ப இரிகேஷன் வாட்டர்லயே வந்து நூற்புழு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாத மாதிரி பார்த்து நீங்க ஒரு நல்ல தரமான கன்று தேர்வு செய்து நீங்க யூஸ் பண்ணும். அடுத்த இது பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் என்ன மெயினா டிஷுகல்ச்சர் பிளான்ஸ்ல, ஒன்னு வந்து சார் சொன்ன மாதிரி வைரஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா லைக் சோமோக்ளோனல் வேரியேஷன்ஸ். அந்த சோமோக்ளோனல் வேரியேஷன்ஸ் அந்த அதுல பாத்தீங்கன்னா லைக் சில டைம் வந்து அது யூஸ்ஃபுல்லான வேரியேஷனா இருக்கும். லைக் ஒரு ஒரே ஒரு திசு வளர்ப்பு மரம் மாத்திரம் பாத்தீங்கன்னா நார்மலான மற்ற அதே லாட்ல வாங்கின திசு வளர்ப்பு மரத்தோட ஒரு நல்ல ஈல்டு தரக்கூடியதா இருக்கும், அதை வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்குவோம் நம்ம. ஆனா மேக்சிமம் டைம்ஸ் பாத்தீங்கன்னா நெகட்டிவா தான் இருக்கும். லைக் பாத்தீங்கன்னா தார் ஈனாது, ஒரு லைக் கிரானைன் எடுத்துட்டீங்கன்னா அதோட 12 மாசம் பயிர் காலம்னா அது அட்லீஸ்ட் 9 மாசத்துல வந்து ஃபிளாரிங் வரணும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா 12 மாசம் ஆனாலும் ஃபிளாரிங்கே வராது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் நான் காமிச்சேன் பிகினிங்ல, பிகாஸ் ஆஃப் சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் நான் அதை கண்டினியூ பண்ண முடியல. அப்ப அதுல பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். சார் சொன்ன ஜெயபாஸ்கரன் சார் சொன்ன மாதிரி லைக் மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சிஸ் இருக்கும், அதுக்கும் இந்த சோமோக்ளோனல் வேரியன்ஸும் சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். அப்புறம் வந்து ஒரு அப்நார்மல் பஞ்சஸ் பார்க்கலாம் நீங்க, அதோட வந்து அந்த வாழை அதாவது பழத்தோட தண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பெடன்கிள்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப லாங்காக இருக்கும், பஞ்ச் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் மே இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல வந்து மெயினா வந்து என்னன்னா இலைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தடுமனா இருக்கும். நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்த வெயிட் இதுல பாத்தீங்கன்னா இந்த இலையெல்லாம் வந்து ரொம்ப தடுமனா இருக்கும். அப்புறம் பஞ்சிங் எஃபெக்ட் இருக்கும், லைக் நம்ம
முடிக்கொத்து நோய்னு சொல்ற மாதிரி பஞ்சிங் எஃபெக்ட் இருக்கும், லீவ்ஸ் எல்லாம் போய் மேல போய் நிற்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சோமோக்ளோனல் வேரியேஷன்ஸ் சொல்றோம். ஆனா இப்ப இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு ஒரு 60% வந்து கண்ட்ரோல் ஆயிருக்கு. பிகாஸ் டிபிடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வைரஸ் இன்டெக்ஸிங் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சோமோக்ளோனல் வேரியேஷனும் இல்லாததுக்கு மார்க்கர்ஸ் வச்சு டெஸ்ட் பண்றோம். ஸோ அப்போ அந்த நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மெயினாக வந்து ஒரு அதாவது டிபிடி தரச்சான்றிதழ் பெற்ற டிஷ்யூ கல்ச்சர் கம்பெனிலேருந்து நீங்கள் பிளான்ஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நிறைய டிஷ்யூ கல்ச்சர் கம்பெனிஸ் இருக்கு. நீங்கள் இப்போ இதெல்லாம் ஹோசூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் கம்பெனிஸ் இருக்கு. அதில் நம்ம செலக்ட் பண்ணி ஒரு தரச்சான்றிதழ் பெற்ற டிபிடியோட தரச்சான்றிதழ் பெற்ற டிஷ்யூ கல்ச்சர் கம்பெனியில் வாங்குறது சேஃப். ஏன்னா பின்னால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் அதை ஈஸியாக ட்ராக் பண்ணிடலாம். ட்ராக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபார்மர்ஸ் வந்து ஈவன் யூ கேன் கோ அப் டு கிளைமிங் ஃபார் காம்பன்சேஷன் அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ அதை அதனால வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் நீங்கள் வந்து இது தரச்சான்றிதழ் பெற்ற திசு வளர்ப்பு கம்பெனியில் தான் நீங்கள் டிசி பிளான்ஸ் வாங்குறது நல்லது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இது வந்து ஒரு அதாவது வாழை வந்து இப்போ என்னென்ன டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ப்ரீவியஸ் ஓகே டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து கிராண்ட் லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 13 ரூபா வருது. ஸோ அது ஈவன் இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இல்லாமல் கூட சம்டைம்ஸ் 13 ரூபா வருது. ஆனால் இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி இதை வந்து நம்மளே நம்மளோட ஃபார்ம்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி கன்றுகளை வந்து தயாரிச்சுக்கலாம் நம்ம உற்பத்திக்கு. அதாவது மோர் ஓவர் இதோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட திசு வளர்ப்பு கன்றோட குவாலிட்டிக்கு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து வெயிட் வந்து ஒரு கிழங்கோட வெயிட் வந்து ஒரு 1.5 to 2.5 kilo எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கண்ணுங்களை முதல் பிக்சர்ல பாருங்க அந்த மாதிரி கன்றுங்களை எடுத்துட்டு மேல் தலைப்பகுதியை வெட்டிட்டு அந்த லேயர் பை லேயரா ரெண்டாவது பிக்சர்ல பார்த்தீங்கன்னா அந்த லேயர் பை லேயரா நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு பேவஸ்டின் ட்ரீட்மெண்ட்டு 1 gram 1 liter தண்ணி அந்த மாதிரி வச்சு அதில் ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் வந்து டிப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீரல் போட்டிருக்கோம் பாருங்க அதை கிராஸ் கட் கொடுத்துருக்கோம். அப்போ கிராஸ் கட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த மெயின் தண்டு வந்து அதோட க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடும். சைடில் இருக்கிற பக்க மொட்டுக்கள்னு சொல்கிறதெல்லாம் வந்து வரும், வெளியே வர ஆரம்பிச்சிடும், வெடிச்சு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதே தான் டிஷ்யூ கல்ச்சரில் பிரின்சிபலும் இதே தான். பட் இதை வந்து நம்ம வந்து ஃபார்ம் லெவல்லே பண்ணுறோம். அப்புறம் இந்த மாதிரி கண் அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி தொட்டிகளில் வைக்கிறோம். தொட்டியாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், உடன் பிளாங்க் வச்சு மரம் வச்சு செய்யக்கூடிய ஒரு உடன் பிளாங்காக இருக்கலாம். அதில் இந்த இதெல்லாம் இதில் வந்து மெயினாக என்னென்னா அந்த சப்ஸ்ட்ரேட்டு அந்த தொட்டியில் நம்ம என்ன நிரப்புறோம் அப்படிங்கிறத முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நாங்கள் மெயினாக வந்து சாடஸ்ட் யூஸ் பண்ணுறோம். சாடஸ்ட்னா மரத்தூள் யூஸ் பண்ணுறோம். அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல மல்டிப்ளிகேஷன் அதாவது நிறைய வந்து கண்ணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆனால் வந்து ஃபுல்லாக மரத்தூள் போடாமல் இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் ரீஃபைன் பண்ணியிருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பேவஸ்டின் ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நீங்கள் இந்த கீரல் போட்டுட்டு ஒரு ஸ்டீம் ஸ்டெர்லைசேஷன் ஒரு கொதி தண்ணியில் கூட போட்டோ எடுக்கலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு 70 degrees centigrade இருக்கிற தண்ணியில் வந்து ஒரு 30 seconds to 60 seconds போட்டுட்டு அதை எடுத்து அதுக்கப்புறமா ஒரு நிழலில் அதை உணர்த்திட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதோட ஊடகம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மரத்தூள் சொல்கிறோம். ஆனால் இப்போ நாங்கள் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் அந்த ஏரியாவில் கிடைக்கக்கூடிய மண் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து ஈவன் மணல் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ அந்த வேர் வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக கீழே வரும், நம்மளுக்கு பிளான்ஸும் சீக்கிரமாக வந்துடும், ரூட்டிங்கும் சீக்கிரமாக வந்துடும். அப்போ சீக்கிரம் எடுத்து நம்ம அதை கடினப்படுத்திடலாம், கடினப்படுத்துங்கிறது ஹார்டனிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மேலே லேயர் டாப் மோஸ்ட் லேயர் என்ன போடுறோன்னு கேட்டால் மெயினாக வந்து வீசி வர்மி கம்போஸ்டையும் இந்த மரத்தூளையும் மிக்ஸ் பண்ணி போட்டுடுறோம். ஸோ அந்த மாதிரி இப்போ கண்ணுங்களை பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இந்த 4வது 2வது ரோவில் ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள் நீட்டாக அடுக்கியிருக்காங்க. ஜஸ்ட் மேலாக்க தான், இதை அது ரொம்ப டீப்பாகவும் உள்ளார போகக்கூடாது. அது வந்து அந்த மரத்தூள் இருக்கிற லேயர்லேயே உங்கள் கண் உட்காரணும். உட்கார வச்சு அது மேலே ஜஸ்ட் ஒரு லேயர் மேபி ஒரு 3 centimeter அளவு லேயருக்கு 3 centimeter or 2 centimeter லேயர் போட்டு அதை மறுபடியும் அந்த மரத்தூள் வச்சு மூடிடணும். இப்போ இதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு இதிலிருந்து அதாவது ஒரு கட்டையிலிருந்து மினிமம் ஒரு 40 to 60 நாள்லேருந்து ஒரு 40 கண்ணுங்க வந்து ஷுவராக எடுக்கலாம். ஸோ ஆனால் வந்து நீங்கள்
நார்மலா வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா அது ஃபீல்டு லெவல்ல இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு வந்து மேக்சிமம் அது ஹார்வெஸ்ட், அதாவது அது பயிர் அறுவடை காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளவு எடுக்க முடியும் உங்களால மேக்சிமம் வந்து ஒரு இதுதான் எடுக்க முடியும், ஒரு மேபி ஒரு 12 கட்ட கிடைக்கலாம் உங்களுக்கு. பட் இதுல பாத்தீங்கன்னா 40 கண்ணு உங்களுக்கு 40 to 60 நாள்ல ஈஸியா எடுத்துடலாம். ஸோ இப்ப இது ஃபர்ஸ்ட் வந்துருச்சு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அதை கட் பண்ணுவோம். மேல இந்த முதல்ல தலையை கட் பண்ணும் இல்லையா, அதே மாதிரி இத அந்த ஊடகத்திலேயே வச்சு அப்படியே கட் பண்ணிட்டு திரும்பவும் கிராஸ் கட் கொடுப்போம். அப்பவும் நம்ம ஃபர்தரா வந்து அந்த மல்டிபிள் ஷூட்ஸ், அதாவது சைடு பக்க கண்ணுங்களை வந்து அதிகப்படுத்துறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு நம்ம டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ஸ் மாதிரியே தான். ஈல்டு வைஸ் நீங்க எந்த, அதாவது நம்ம தாய் கண்ணு எப்படி இது செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா நோய் இல்லாத கண்ணா எடுக்கணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதுல வர பிளான்ஸ் எல்லாம் நோயற்றதா இருக்கும், தரமான கன்றுகளா இருக்கும். அப்புறம் ஈல்டு வைஸும் நம்ம செலக்ட் பண்ணி நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய மரத்துல இருந்துதான் இந்த பக்க கண்ணுங்களை எடுக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த பிளான்ஸும் வந்து உங்களுக்கு நல்ல மகசூல் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ அதே தான் இங்க உங்களுக்கு திரும்ப காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் லைன் இது, நான் அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா, சுடுதண்ணியில ஒரு 70 degrees centigrade போட்டு எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த சாடஸ்டும் அந்த டாப் லேயர் சாடஸ்டும் இதுவும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, சாடஸ்ட் பிளஸ் வர்மி கம்போஸ்ட் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிபெண்டிங் ஆன் த அவைலபிலிட்டி பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து அது வந்து உங்களுக்கு தண்ணி ஈரத்தை வந்து பாதுகாத்து மெதுவா கொடுக்குற மாதிரி ஒரு தன்மை இருக்கணும் அந்த டாப் லேயர். ஸோ இதெல்லாம் வந்து அவங்கவுங்க நாங்க சும்மா ஒரு சின்ன நாங்க உட்டு வச்சு பண்ணி காமிச்சோம். இப்ப இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஃபார்மர் தான், ஒரு ஹி இஸ் நாட் ஈவன் அ ஃபார்மர், அவரு வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு, ஒரு 4-5 ரகத்துல பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமும், அதாவது நான் சொன்னது இந்த 40 to 60 நாள் அதுல 40 கண்ணுங்க அப்படிங்கிறது வந்து அந்த டைமும் அந்த நம்பர் ஆஃப் கண்ணுங்களும் பாத்தீங்கன்னா வெரைட்டியை வச்சு வேறுபாடு ஆகும். ஸோ எல்லா வெரைட்டியும் ஒரே மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணாது. சரி, இப்ப வந்து நார்மலா பாத்தீங்கன்னா இந்த ரஸ்தாலி, நேந்திரன், கிராண்ட் நைன்லாம் ரொம்ப நல்லா வந்துடும். ஒரு சில வெரைட்டியில கொஞ்சம் கம்மியா வரும். பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலா ஒரு டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட்டுக்கு வந்து 13 ரூபா செலவு பண்றோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 2 ரூபாயிலேயே நீங்க ஒரு கண்ணை உற்பத்தி பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல டெக்னாலஜி. இது வந்து நீங்களே உங்க ஃபார்ம் லெவல்லயே நீங்க போட்டு பண்ணிக்கலாம். இப்ப சில டைம்ஸ் வந்து மெயினா வந்து மார்ஜினல் ஃபார்மர்ஸ், ஸ்மால் ஃபார்மர்ஸ் அவங்க எல்லாம் வந்து இந்த டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இது அந்த மேலே வந்து நீங்க கவர் பண்ணிடணும். அப்புறம் இதுலதான் நான் முதலே உங்களுக்கு சொன்னேன் எப்படி அந்த கண்ணுங்களை வைக்கணும்னு, ரொம்ப டீப்பாவும் போக கூடாது, அந்த மேலே வந்து மரத்தூள் லேயர்லயே தான் உங்க கண்ணு உட்காரணும். ஸோ கீழே வந்து உங்களுக்கு வந்து அந்த மணல் லேயர் இருக்கும், அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரூட்ஸ் எல்லாம் நல்லா பெனட்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். மேல அந்த ஷெட்டுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாலித்தின், அதாவது மெயினா வந்து ஷேட் நெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இல்லாட்டி நீங்க ஷேட் நெட் போட்டீங்க, சாரி பாலித்தின் ஷீட் போட்டு அது மேல ஷேட் நெட் போட்டுக்கலாம். பாலித்தின் ஷீட் போடும்போது உங்களுக்கு வந்து ஈரப்பதம் நல்லா கிடைக்கும். ஸோ அப்ப அந்த வெயில் காலத்துல வந்து அந்த ஷேடு டெம்பரேச்சரை கொஞ்சம் கம்மி பண்றதுக்காக நீங்க மேல வந்து ஷேட் நெட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ், நெக்ஸ்ட். ஸோ இதுதான் அந்த செகண்ட் டைம் எப்படி பண்றதுன்னு காமிச்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு கண்ணு வருதுன்னு பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரே ஒரு கட்டையில இருந்து 120 பிளான்ட் கிட்ட எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் லைன், நெக்ஸ்ட் லைன். ஸோ இது வந்து இப்ப ரீசெண்டா வந்து ஐசிஐசிஐ ஃபவுண்டேஷன் கூட நாங்க வந்து இந்த டெக்னாலஜிய கொடுத்து ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இவர் வந்து லைக் ஹைவேஸ்லயே ஏதோ ஒர்க் பண்றாரு. இந்த டெக்னாலஜியை பார்த்துட்டு ஹி வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்டு. ஸோ இப்போ அவர் எடுத்துட்டு போய் அவர் 4-5 வெரைட்டி பண்ணிட்டு இருக்காரு. சார் பார்ட் 2. ஸோ இந்த பிளான் மேடம் அப்படியே சொன்னீங்கன்னா கூட போதும். நெக்ஸ்ட் மேடம் நீங்க பேசிட்டு இருக்க, நான் அதை எடுத்துக்கிறேன். ஓகே. இது இதுல வந்து மெயினா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அதாவது என்ஆர்சிபியில வந்து நிறைய வெரைட்டிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நார்மலா பனானால வந்து உங்களுக்கு தெரியும் வெரைட்டிஸ் அவ்வளோ ஒன்றும், அதாவது நம்ம ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் இருக்கு, நம்ம ரஸ்தாலி பூவன் அதெல்லாம் ரொம்ப பழங்காலத்துல இருந்து இருக்கு. இப்ப புதுசா வந்து என்ஆர்சிபி என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு 2005 இருந்து இப்ப 2020 முடியும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 நியூ வெரைட்டிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம்.
சோ அந்த வெரைட்டில முதல் பாத்தீங்கன்னா உதயம், உதயம் பத்தி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது வந்து நிறைய பாப்புலரைஸ் பண்ணிட்டோம். அந்த வெரைட்டில வந்து அதோட மெயின் இது பாத்தீங்கன்னா கற்பூரவல்லி மாதிரி தான். ஆனா ஈல்டு வந்து ஆவரேஜ் ஈல்டு பாத்தீங்கன்னா ஒரு 40 கிலோ தாராளமா நீங்க எடுக்கலாம். கொஞ்சம் டியூரேஷன் ஜாஸ்தியா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ கொஞ்சம் நெக்ஸ்ட் ஓகே. இது இந்த இதுல மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா ஈல்டு தான். ஸோ ஈல்டு வந்து இட் அட்ராக்ட்ஸ் எவ்ரிபடி. ஆனா சில பேருக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களால ஒரு 40 கிலோ தாரை வந்து ஃபீல்டுல இருந்து வந்து எங்களை வந்து அதை லோட் பண்றதுக்கு லாரிக்கு கொண்டு வரதுக்கு ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் வந்து எல்லாரும் வந்து இந்த உதயத்து மேல ஒரு எப்படிதான் இருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்னமே வந்து நாங்க அதாவது எங்களால முடிஞ்ச அளவு டிசி பிளான்ஸ் டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ஸோ இல்ல கட்டையோ கொடுத்துட்டு தான் இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். சோ அது வந்து இப்ப அதோட பேரு உதயம். நெக்ஸ்ட் ஓகே. உதயம்க்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சபானு ஒரு வந்து சமையல் பயன்படுத்துற ஒரு ரகம் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அது வந்து நீங்க சாப்பிட்றதுக்கும் பழுக்க வச்சும் அதை சாப்பிடலாம். அந்த சபால வந்து மெயினா பாத்தீங்கன்னா அதாவது சார் சொன்னாரு இல்லையா அந்த கலர் மண்ணு அந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் சாயில்ஸ் மண்ணு ப்ராப்ளமான மண்ணில் கூட அது நல்லா வள. ஓகே இது வந்து சுகந்தம். சுகந்தம் இது என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த கருவாலைன்னு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. மனோரஞ்சிதம்னு சொல்லுவோம். இது மெயினா வந்து கொல்லிமலையில தான். ஓகே காவேரி சபா சபா பத்தி சொல்றேன். இந்த ஸ்லைடை கொஞ்சம் ரீட்டர்ன் பண்ணுங்க. இதுல அதுதான் இதுல மெயின் அட்வான்டேஜ் வந்து என்னன்னா கலர் மண்ணிடம் ப்ராப்ளமேட்டிக் சாயில்ஸ்ல நல்லா வளருது. அப்புறம் கொஞ்சம் வந்து ட்ரவுட் இருந்தா கூட லைக் நம்மளுக்கு வந்து ட்ரவுட் இருந்தா கூட அதையும் தாங்கி கொஞ்சம் நார்மல் ஈல்டு கொடுக்க உள்ளது. நார்மலா மகசூல் கொடுக்க உள்ளது. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம முந்தன் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 4 days தான் வச்சு நீங்க வந்து பஜ்ஜி போட முடியும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு அப் ஒரு 7 to 8 days வச்சு பஜ்ஜி போடலாம். அந்த மாதிரி நல்லா ஷெல்ஃப் லைஃப் இருக்கு இந்த வெரைட்டிக்கு. அப்புறம் இதுல இருந்து மாவு சத்து ஜாஸ்தியா இருக்கனால இதுல இருந்து மாவு எல்லாம் உற்பத்தி பண்ணி பல ப்ராடக்ட்ஸ் தயாரிச்சிருக்காங்க. சுகந்தம் சுகந்தம் ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் லைஃப் சுகந்தம் காவிரி சுகந்தம். ஓகே நான் சொல்றேன் அந்த காவிரி சுகந்தமோட இது ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா அதான் கொல்லிமலையில மனோரஞ்சிதம்னு ஒரு வெரைட்டி கருவாலைன்னு சொல்றாங்க அங்க இருக்கவங்க. சோ இது வாசனை பாத்தீங்கன்னா இந்த பழத்தோட வாசனை பாத்தீங்கன்னா நம்மளோட மனோரஞ்சிதம் பூ அதோட ஸ்மெல் டிப்பிக்கல் ஸ்மெல் இதுல இருக்கும். சோ நீங்க ஒரு சாப்பிட்டு அந்த தோலை வச்சு போனீங்கன்னா கூட நீங்க நெக்ஸ்ட் டே வரும்போது அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஃபிராக்ரன்ஸ் ஃபிராக்ரன் பனானாஸ்ன்னு சொல்றோம். இது வந்து நாங்க கொல்லிமலையில இருந்து எடுத்து அதை வந்து டிஷ்யூ கல்ச்சர்ல மல்டிப்ளை பண்ணி ஒரு ஃபீல்டுல இவால்வேட் பண்ணும் போது நார்மல் ஈல்டு பாத்தீங்கன்னா அதுல ஒரு 12-15 கிலோ தான். ஆனா நாங்க செலக்ட் பண்ண ஒரு பர்டிகுலர் பிளான்டோட ஈல்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 17-18 கிலோ இருந்தது. சோ இப்ப இந்த வெரைட்டியை வந்து நாங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஈல்டு வாஸ் இது ஈல்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அதர் கேரக்டர்ஸ் வந்து நம்ம மனோரஞ்சித மாதிரியே தான் அந்த ஃபிராக்ரன்ஸ் எல்லாமே இருந்தது. இது வந்து இட் இஸ் சூட்டபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து ஒன்லி கொஞ்சம் ஹையர் எலிவேஷன்ஸ் ஒரு 1200 லைக் அதாவது 1200 feet அந்த மாதிரி ஒரு எலிவேஷன்ல தான் கொஞ்சம் ஹையர் எலிவேஷன்ல தான் க்ரோ பண்ண முடியும். லைக் நம்ம தடியன் குடிசை லைக் கொல்லிமலை அந்த மாதிரி ஏரியாஸ்ல தான் க்ரோ பண்ண முடியும். நெக்ஸ்ட் காவேரி சபா அதுவும் இதுதான் காவேரி கல்கி. இதுல வந்து மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம கற்பூரவல்லி மாதிரியே தான் உதயம் மாதிரியே தான். ஆனா அதுல எல்லாம் வந்து டியூரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 14-16 மாசம் வந்துடும். பட் இந்த பர்டிகுலர் கல்கி அப்படிங்கிற ரகம் வந்து கரெக்டா 12 மாசம் தான். அப்புறம் பிளான்ட் ஹைட் உயரமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குட்டை மரம் குட்டை கற்பூரவல்லின்னு சொல்றாங்க. இப்ப கொலோக்கியெல்லாம் சொல்லும் போது குட்டை கற்பூரவல்லின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஹைட் வந்து ஒரு 2.5 மீட்டருக்கு மேல போறதே இல்லை. பட் நீங்க நார்மல் வந்து கற்பூரவல்லி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மீட்டர் போகும். இது 2.5 மீட்டருக்கு மேல போறதே இல்லை. ஸோ அப்ப வந்து ஹார்வெஸ்டும் பாத்தீங்கன்னா கரெக்டா 12 மாசத்துல முடிஞ்சிருது. இதுதான் இந்த வெரைட்டியோட ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் ஈல்டு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கற்பூரவல்லியோட ஈல்டே இருக்கு. ஒரு 25-30 கிலோஸ் வந்து நல்லா
நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா அந்த 25 to 30 கிலோஸ் வந்து தாராளமா எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். கிராண்ட் நைன் பத்தி எல்லாம் நான் ஒன்னும் சொல்ல வேண்டியது இல்லை. இதுதான் வந்து இப்ப ரொம்ப என்ன கேட்டா நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸ்போர்ட் வெரைட்டி அப்படின்னு சொன்னா இது ஒண்ணுதான். சோ இத பத்தி நான் அதிகம் பேச விரும்பல. நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ மிச்ச வெரைட்டிஸ் பத்தி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வெரைட்டிஸ் தான், நான் சொல்ல தேவையில்லை. இது மட்டும் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இது பொப்போலுன்னு ஒரு ரகம். ப்ரீவியஸ் இந்த ரகம் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம நேந்திரன் ரகத்தை சேர்ந்தது. நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. இதோட பழம் பாத்தீங்கன்னா உருளை மாதிரி இருக்கும். லைக் நம்ம நார்மல் நேந்திரம் எல்லாம் நீட்டமா இருக்கு பாத்தீங்களா, இது வந்து உருளை மாதிரியே இருக்கும். இதுல மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிப்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நார்மலா நேந்திரன்ல தான் சிப்ஸ் போட்டிருப்பீங்க, பட் இதுல வந்து சிப்ஸ் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியான சிப்ஸ் கிடைக்குது. அப்புறம் நம்ம கேரோட்டின் தட் இஸ் ப்ரோ விட்டமின் ஏ கண்டென்ட்டும் கொஞ்சம் நல்ல ஜாஸ்தியா இருக்கு. நீங்க அதெல்லாம் அந்த பல்பை பாத்தீங்கன்னாவே நல்லா தெரியும், மஞ்சள் கலரா இருக்கும். ஸோ இந்த வெரைட்டியும் நாங்கள் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து நிறைய இடத்துல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வெரைட்டியை. இது வந்து மேபி நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரு 1 or 2 years ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து மெயின் அட்வான்டேஜ் வந்து சிப்ஸ் குவாலிட்டி தான். இதுல பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பிரிங்கிள்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா, கம்பெனியில பாத்தீங்கன்னா சிப்ஸ் போடுறாங்க பிரிங்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டு, அப்படியே ரவுண்ட் ஷேப்ல ரொம்ப அழகா இருக்கும். ஆனா நேந்திரன் சிப்ஸ் அப்படி உங்களுக்கு அந்த ஷேப் வராது. பட் இதை நீங்க இதுல சிப்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த பிரிங்கிள்ஸ் மாதிரியே, நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரியே இதுல சிப்ஸ் பண்ணலாம். இதுதான் அந்த மெயின் அட்வான்டேஜ். இதுலயும் மாவு சத்து நிறைய இருக்கு. இதுல இருந்து மாவு எடுத்து நிறைய ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணலாம். அவ்வளவுதான் சார் வெரைட்டி. இதுதான் மிச்ச வெரைட்டிஸ் எல்லாம் நான் ஒண்ணும் சொல்ல விரும்பல அதிகமா, பிகாஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வெரைட்டி தான். ஓகே, கன்க்ளூட் பண்ணலாம் மேடம், கன்க்ளூட் பண்ணலாம். சோ நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. அந்த ஆர்கனைசர்ஸ்க்கும் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் டு மீ. நன்றி. ஓகே, நான் வந்து ஒரே ஒரு நிமிஷம் தான். அடுத்த வாரம் வந்து நாங்க சொல்றப்போ வந்து வாழையில வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், நான் சொன்ன மாதிரி 25க்கும் மேல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து நாங்க டெக்னாலஜி எங்கள்கிட்ட இருக்குது, அதை வித்துக்கிட்டும் இருக்கிறோம். அதை பத்தி விரிவா வந்து டாக்டர் கே என் சிவான்னு ஒருத்தர் பேசுவாரு. அடுத்த வாரம் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்து கலந்துக்கலாம். அது இல்லாம வந்து நாங்க ஒரு 4 வாழை செயலி தமிழ்லயும் விட்டுருக்கிறோம், இங்கிலீஷ்லயும் விட்டுருக்கிறோம். அதை அந்த மீட்டிங்ல கூட ஷேர் பண்ணாங்க முடிஞ்ச பிறகு கூட. அதுல வந்து இன்னும் எல்லா டீட்டெயிலும் அதுல இருக்குது, அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். I think now we can go for farmers. யாரு வேணாலும் டவுட் கேட்கலாம், நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் வச்சுக்கலாம்.